அவ்வளோதான், நான் வழி தவறிட்டேன் பாஸ்டர். உண்மைதான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். பட் நான் இனி ஒன்றும் திரும்பி இனி அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான். இல்லை இல்லை, நான் நம்புகிறேன். அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வழி மாறி போயிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து இருக்கும்போது இதுவே இனி பன்றியை மேய்ச்சிட்டே வாழலான்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், நான் என் தகப்பனார் இடத்திற்கு கண்டிப்பாக திரும்பி போவேன், நான் விட்ட வழிக்கு திரும்பி போவேன், என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிப்பேன். அந்த இடத்துல முன்னாடி மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காட்டா கூட ஓரளவு கம்ஃபர்ட்டாக நான் வாழ்ந்துடலான்னு சொல்லி தன்னுடைய வழியை தேடி தன் தகப்பனார் இடத்துல வரும்போது தன்னுடைய தகப்பனார் தூரத்தில் கண்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் பண்ணி, இல்லைப்பா உன் வழியில் நீ நடக்கலான்னு மறுபடியும் அந்த தகப்பன் அந்த வழியிலே அவனை நடக்க பண்ணது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை தப்பான வழியில் போயிட்டுருக்கிற உங்களை நீங்கள் சூஸ் பண்ண அந்த வழியிலேருந்து கத்தர் திரும்ப எடுத்து உங்களை சரியான வழியில் கத்தர் கொண்டு வந்திருக்கிற வல்லவராக இருக்கிறார். வேதத்தை திறந்து நம்ம ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்கு தரிசன புஸ்தகம் 6 16 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 16 வசனம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், சத்தமாக எல்லாரும் வாசிக்கலாம். வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த இளைப்பாறுதல் அப்படின்னா இந்த சமாதானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. எது செஞ்சாலும் நம்முடைய இருதயம் வந்து ஒரு சமாதானமாக இருக்கணும், ஒரு இளைப்பாறுதலாக இருக்கணும். அது கொஞ்சம் சம்பாதிச்சாலும், பெருசாக சம்பாதிச்சாலும், நிறைய வந்தாலும், கொஞ்சம் வந்தாலும், பெரிய பொறுப்புகளாக இருந்தாலும், சின்ன பொறுப்புகளாக இருந்தாலும், இந்த சமாதானம் யாருக்குள்ளையெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் மிகப்பெரிய பாக்கியவான்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். அப்போ நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது அவர் சமாதானக்காரனர். ஆமேன் சொல்லுங்கள். எவ்வளோ பெரிய கலக்கமாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பயமாக இருந்தாலும், எல்லா இடத்துலையும் ஆண்டவர் வந்து நிற்கிற இடத்துல கர்த்தர் என்ன கொடுத்தார் அப்படின்னா, உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நான் நம்புகிறேன் அந்த சமாதானம் இல்லாமல் இங்கே யாரெல்லாம் இருக்கிறீர்களோ உங்கள் படகு வந்து அலைவாய்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் சீக்கிரமாய் உங்களுக்கு அந்த சமாதானத்தை கிருபையாய் கர்த்தர் தருவாராக. வேதத்தில் இந்த இடம் செல்லுகிறது, யாருக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்னா, யார் தங்களுடைய வழியை கண்டுபிடிக்கிறார்களோ, யார் அவர்களுக்குரிய வழியிலே நடக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன ஆகுமாமா, ஒரு சமாதானம் உண்டாகும். கவனிங்கள், சிலர் வந்து காலையில் வேலைக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனாக போவாங்க. நம்முடைய வேலைகளை நம்ம நிறைய பேர் ரொம்ப டென்ஷனாக செய்கிறோம், ஆனால் சிலர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளவு சமாதானமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அவங்க சம்பாத்தியத்தில், அவங்களுடைய சாப்பாட்டில், மத்தியானம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த சேரில் சாஞ்சிட்டாங்கன்னா ஒரு 5 அப்படியே டீப்பாக தூங்கிடுவாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சமாதானம் இருக்குது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா, சமாதானம் இல்லை. காரணம் என்னென்னா, அவர்களுக்கு அந்த வேலையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த வேலை அவர்களுடைய வேலை இல்லை, அதிலே பெரிய பிடிப்பு இல்லை, அதிலே நான் நடக்கிறதை வெறுப்போடு நிறைய பேர் செய்கிறார்கள். அதனால தான் அந்த வேலையிலே அவர்களுக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுது, உங்களுடைய வழியிலே நீங்கள் நடப்பீர்களே ஆனால் அந்த வழியிலே உங்களுக்கு என்ன உண்டாகும் என்றால் சமாதானத்தை கர்த்தர் தருவார். இந்த மாதம் இது கடைசி வாரம், போன வாரத்திலேருந்தே கர்த்தர் பேசுகிறாரு. நான் நம்புகிறேன் இந்த சத்தத்தை கேட்குற ஒவ்வொருத்தரையும், இதுக்கு முன்னாடி நீங்கள் வழி தப்பி திரிந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி இன்னொருத்தருடைய வழியிலே நீங்கள் நடந்திருக்கலாம், உங்களுடைய பாதைகளை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கலாம், உங்களுடைய பாதைகளை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கலாம், என்னுடைய வழி இதுதானா, நான் இங்கே தான் நடக்கணுமா, இதுதான் என் எதிர்காலமா, ஆனால் நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போதே கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி உங்களை பிளஸ் பண்ணுறேன்,
இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளே, இந்த வருடம் முடிகிறதுக்குள்ளே கர்த்தர் உங்கள் அனைவரையும் உங்களுக்குரிய பாதையிலே கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிற்க வைத்து அதிலே உங்களை நடத்தி கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்தி, ஆமேன், நீங்கள் சீக்கிரமாய் கண்டுபிடிக்க போகிறீர்கள். நீங்கள் சீக்கிரமாய் உங்கள் பாதைகளை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்க போகிறார். இதுதான் உங்களுடைய பாதை என்று உங்க மனசு சந்தோஷப்பட போகிறது. ஹாலேலூயா. இன்றைக்கு ஒரு மூணு காரியத்தை உங்களோட பேச போறேன். வேதத்திலிருந்து தங்களுடைய வழி தவறுன மூன்று பேர், அவங்க ஏற்கனவே போன வாரம் ஒரு மூன்று காரியத்தை கர்த்தனமோடு பேசினார். வழி ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ட்ராக்கை சேஞ்ச் பண்ற ஒரு மூணு காரியத்தை கடந்த வாரம் பேசினேன். இந்த வாரம் வேதத்திலிருந்து ஒரு மூன்று நபர்களை உங்களுக்கு சுட்டி காட்டி அவங்க தங்களுக்காக வைத்திருந்த பாதையை தவறினார்கள். எப்படி தவறினாங்க, என்ன அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்றத நம்ம தியானிக்க போறோம். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இந்த கேரளாவில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டலில் ஒரு 32 வயது மதிக்கத்தக்க ஒரு சகோதரியை வந்து அட்மிட் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப வயிற்றுக்குள்ள அவங்களுக்கு கேன்சர். அப்போ வந்து அவங்களுக்கு இந்த வயசில் ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு ஒரு இது போகுது. அப்போ வந்து ஒரு நாள் அவங்க என்னை சந்தித்து அவங்க ரொம்ப அழுது என்கிட்ட பேசினாங்க. என்ன அப்படின்னா, தங்களுடைய வீட்டில் பண கஷ்டம், தன்னுடைய கணவனாருக்கு சம்பளம் குறைவானது, ஆனால் சாப்பாட்டுக்கெல்லாம் ஒன்றும் குறைவில்லை. இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் இவங்க டிவி பார்க்குற வீட்டில் வந்து அவங்க உட்காந்து பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உன் வீட்டில் தான் கஷ்டமாக இருக்குது, உன் கணவனார் தான் ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஒன்று பண்ணு, நான் ஒரு சின்ன ஐடியா சொல்கிறேன், அதை மட்டும் நீ செஞ்சிட்டேன்னா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த லேடி அந்த சிஸ்டரை வழி நடத்துகிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், இந்த கரு முட்டை வந்து நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது, உன்னிடத்துல இருக்கிற இந்த கரு முட்டையை எடுத்து நீ அதை வித்துட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு நிறைய வசதி, உனக்கு நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பிள்ளையை வழி நடத்தி ரொம்ப ஒரு கொடூரமான சம்பவம். உடனே இவங்களும் ஆசைப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் போய் பல டைம் வந்து தன்னுடைய கருமுட்டை உருவாக உருவாக அதை கொண்டு போய் வித்துட்டே இருந்திருக்கிறாங்க. அப்போது இந்த டாக்டர்கள் வந்து டாக்டரில் அந்த 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 கரு முட்டையை உள்ளே எடுக்கும்போது அது ஒரு கரண்டி மாதிரி அப்படியே வச்சு தான் எடுப்பாங்க பாருங்களேன். அப்போ எடுக்கும்போது என்னென்னா, சின்ன சின்ன அந்த உடைவான சில தூவங்களை அவங்க அப்படியே வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. அது எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டியாக மாறி அது கேன்சராக மாறி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு மரணத்தோடு கூட அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே கோயம்புத்தூரில் ரத்னபுரியில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன். சில 2-3 நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை வந்து சந்தித்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் நான் ரொம்ப மோசம் போயிட்டேன். என்ன அப்படின்னு கேட்டால், கடன் பிரச்சனை தாங்க முடியாமல் தன்னுடைய கிட்னியை விற்றால் பணம் கிடைக்கும்னு நினச்சி இவங்க போய் ஒரு இடத்துல அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அப்ரோச் பண்ண இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உன்னுடைய கிட்னியை நாங்கள் வாங்கிக்கிறோம், ஆனால் அந்த கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் ஆகும், 1.5 லட்சம் ரூபாய் ஆகும், அதை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி நாங்கள் வச்சு விற்றதுக்கு பிற்பாடு உனக்கு காசு தந்துடுறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபாய் கிட்னியை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறதுக்கு எடுத்துருக்காங்க. ஐயோ, என்னால் தாங்கவே முடியல, இவ்வளவு ஞானக்குறைவா, இவ்வளவு ஞானக்குறைவா. அப்போது சிலர் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும், நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற சில மனிதர்களோட நீங்கள் பழகிட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க வந்து உங்களை வழிமாறி உங்களை ஏதோ ஒரு காரிய ஒரு பிரச்சனைக்கு முடிவு வந்து நீங்கள் வந்து ஒரு பிரச்சனையினுடைய முடிவு வந்த உடனே எடுக்கணும்னு நினைக்காதீங்க. சில பிரச்சனைகளுடைய முடிவை உடனே நீங்க சரி செய்ய முடியாது. அதுக்கு வந்து உங்க உடம்ப பலிகாடு ஆக்குறதுனால, உங்க உடம்பத்தினுடைய பார்ட்டுகளை விற்கிறதுனால அதை சரி பண்ண முடியாது. ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்டவருடைய பிள்ளைகள். இந்த மாதிரி காரியங்களிலே சிக்காதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் ஞானத்தை கர்த்தர் தருவாராக. ஸோ இந்த காலத்தில் இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே அழுது ஜோமன் அந்த சிஸ்டர் அப்படியே அழுது, பாஸ்டர் வேற வழி தெரியல, எனக்கு வேற வழி தெரியல. அதனால் ஆண்டவர் உங்களை கிருபையாய் காப்பாற்றுவார். ஒரு மூன்று காரியத்தை நம்ம வந்து இன்னைக்கு தியானிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளலாம். முதலாவதாக ஆதியாகமம் 13:7 வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 13:7 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமனுடைய
ஆபிரகாமனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்தினுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றார். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தி இருக்கிறதாய் கண்டான். கர்த்தர் சோதோமையும் குமாரமையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. கவனிங்க, போதும், கவனமாய் கவனிங்கள். இந்த இடத்துல வந்து லோத்து என்கிற மனுஷன் ஆபிரகாமோடே சேர்ந்தான். லோத்துக்கு தரிசனம் இல்லை, லோத்து வந்து ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கல. ஆனால் இப்போ லோத்து பெரிய ஆள் ஆயிட்டாரு. லோத்து வந்து ஆபிரகாமை போல ஆட்டு மந்தைகளுக்கு அவன் பெரிய தலைவனாய் மாறினான். இவனுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், தரிசனம் உள்ள ஒரு மனுஷனோட இருந்ததுனால, ஆண்டவருடைய பிள்ளையோடு கூட அவன் ஐக்கியம் வச்சதுனால, கர்த்தர் ஆண்டவருடைய பிள்ளைய மட்டும் இல்லை லோத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். நீங்கள் நல்லவர்களோட கனெக்ஷன் வச்சுருந்தீங்கன்னா, நல்லவர்களோட நீங்கள் பழகுனீங்கன்னா, உங்களை விட சாதிக்கிற, உங்களை விட நல்ல மெச்சூரிட்டியான ஆட்களோட உங்களுக்கு பழக்கம் கிடச்சி அதை நீங்கள் தக்க வச்சிட்டீங்கன்னா, கண்டிப்பாக சொல்கிறேன், அவர்களோட சேரும்போது நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆனால் கெட்டவர்களோடு நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் டபுள் மீனிங்கில் பேசுகிறவங்க இருக்கிறாங்க. டபுள் மீனிங்கில் எவ்வளோ பெரிய அசுத்தமான, வேதம் சொல்லுது உன் வாயிலிருந்து தித்திப்பும் கசப்புமானது. அதுவும் வந்து ஆண்கள் வர நிறைய பேர் பேசியிருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பெண் பிள்ளைகள் ஜெபிக்கிறவர்கள் ஜபத்தை முடிச்சுட்டு பேசுகிற பேச்சு வந்து அசுத்தமான பேச்சு, அசுத்தமான பேச்சு. அடுத்தவங்க வீட்டில் நடக்கிறத பேசுறது, கணவன் மனைவியினுடைய உறவை பற்றி பேசுறது, குடும்ப உறவுகளை பற்றி பேசுறது, இதெல்லாம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறவரிடத்திலிருந்து நீங்கள் விலகுங்கள். அப்படிப்பட்ட ஐக்கியம் உங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட கெட்ட நபர்களோட நீங்கள் சவகாசம் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்படி மெச்சூர்ட் ஆவீங்க? நீங்கள் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற முடியும்? நீ எப்படி வளர முடியும்? பாருங்கள், சிலருடைய கணவனார் வந்து சொல்லும்போது அப்படி சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு அனுப்புகிற அவங்க தோழிகள் தான் அனுப்புகிற எஸ்எம்எஸ் வந்து அவ்வளோ அசிங்கமான எஸ்எம்எஸ். எப்படி இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள்? ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், அம்மா அப்பாவே இப்படிப்பட்ட தப்பான நபர்களோட பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக நல்ல அளவில் வளரவே முடியாது, வளரவே முடியாது. உங்களுடைய ஐக்கியம் வந்து குறை சொல்கிறவங்கள்டத்துலேயும், உங்களுடைய ஐக்கியம் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறவங்கள்ட்டையும், உங்களுடைய ஐக்கியம் வந்து அந்த மனைவியை பற்றி இந்த கணவனை பற்றி பேசுகிறவங்களிடத்துலையும் அசுத்தமாக பேசுகிறவங்களிடத்துலையும் உங்களுடைய ஐக்கியம் இருக்குமானால், உங்கள் குடும்பத்தில் என்ன சமாதானத்தை, நல்லா இருக்கிறத மாதிரி தெரியும், ஆனால் உங்கள் குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டுரும். ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம சேருகிற ஆட்கள், நீங்கள் பழகுகிற ஆட்கள் நல்லவங்களாக இருக்கணும். நல்ல அவங்கள்ட்ட ஏதாவது கற்றுக்கிறது மாதிரி இருக்கணும், அவங்க ஏதாவது சொல்லி கொடுக்கறது மாதிரி இருக்கணும், அவங்கள பார்த்து படிச்சுக்கிறது மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி ஆண்டவருடைய பிள்ளைகள், வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்கிறேன், உன் கிளாஸில் அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஏன்னா ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லையாமா. இந்த தெருவில் நீங்கள் குடியிருக்காதீங்க, இந்த தெருவில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், வேறு எதுனாலையும் இல்லை, அந்த தெருவில் இருக்கிற நாலு பேருடைய குடும்பத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முறை சரியில்லை, அந்த வீட்டுக்கு யாராரோ வந்துட்டு போகிறாங்க, உங்களையும் அப்படி தப்பாக நினச்சிருவாங்க, உங்களை அப்படி தேவையில்லாமல் உங்களை கைட் பண்ணுவாங்க, உங்களை அப்படி வழி நடத்தக்கூடாது என்கிறதற்காக தான் இந்த தெரு உனக்கு வேண்டாம், இந்த தெருவில் நீ பழகக்கூடாது, இந்த ஆட்களோட உங்களுக்கு சவகாசம் வேணாம் அப்படின்னு அதனால தான் சொல்றாங்க.
ஆனால் சிலர் என்னன்னா அது என்ன அது என்ன, ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். படிக்கிற தம்பிங்க தங்கச்சிங்க இன்னைக்கு நிறைய பேர் கெட்டு போய் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சேரார் சேர்க்க நீங்கள் சேரலைன்னா உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போயிடும் மக. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். நீ சிகரெட் அடிக்க மாட்ட, ஆனால் சிகரெட் அடிக்கணோட சேர்ந்துட்ட அப்படின்னு சொன்னால் என்னைக்காவது ஒரு நாள் உன்னை அப்படி அவங்க கைட் பண்ணாங்கன்னு நீ என்ன பண்ண முடியும், நீ பேசவே வேண்டான்னு சொல்லலை, நீ அவளை வெறுத்துருன்னு சொல்லலை. ஆனால் என்ன அப்படின்னா, உன்னுடைய பழக்க வழக்கம் முழுவதும் கெட்டவர்களோட வைத்திருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவீங்க? ஒரு ஆவிக்குரிய பையனோட நீங்கள் பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆவிக்குரிய பையன் ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, டே ஜபத்துக்கு போகலாமா, டே ஜெபம் பண்ணலாமா, டே பைபிள் வாச்சியா அப்படின்னு கேட்பான். ஆனால் அதே இது உலகத்திலே இருக்கிற நண்பர்களோட நீங்கள் பழக்கம் வச்சுருந்தீங்கன்னா அவன் என்ன கேட்பான் தெரியுமா, இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு போகலாமா, இங்கே தண்ணி அடிக்க போயிடலாமா, இதை பார்த்தியா, இந்த இந்த வீடியோவை நான் அனுப்பவா, இந்த ஃபோட்டோவை நான் அனுப்பவா, இதான் கேட்பான். வேற என்ன கேட்க முடியும்? ஏன்னா முழுக்க முழுக்க அவன் உலகத்தில் இருக்கிறான். வாலிப தங்கச்சிகளுக்கும் அப்படிதான். உன்னுடைய உங்களுடைய பழக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேலைக்கு போகிற அம்மாங்க, வேலைக்கு போகிற அப்பா, என்ன மோசம் தெரியுமா? எவ்வளவு சில பெண் பிள்ளைகளை பெற்று எடுத்து வைத்திருக்கிற அம்மாங்க அவ்வளவு மோசமான வார்த்தை, அவ்வளவு மோசமான வார்த்தை. எவ்வளோ அது சர்ச்சில் வந்து உட்கார்ந்துட்டு ஒருத்தங்க சொல்கிறாங்க, அவங்களுடைய எக்ஸ் லவ் அங்கே இருக்கிறாரம்மா. பெண்கள் சிரிக்கிறதுக்காக அல்ல, வருத்தத்தோடு சொல்கிறேன். சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு 15 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ப்பாறையில் அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்களாமா, ரெண்டு பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்கூலில் லவ் பண்ணாங்களாமா, அதை எங்கே உட்காந்து சொல்லுங்கள். இந்த வயசில் என்னம்மா இது பேச்சு, என்னம்மா இது பேச்சு? அதை சிரிக்கிறதுக்கு 4 பேர், அதை சொல்கிறதுக்கு 4 பேர். ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ரொம்ப இந்த இதே போல் பழக்கங்கள் உங்களுக்கு இருக்குமானால் உங்கள் குவாலிட்டியை நீங்கள் இழந்துருவீங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க. விளையாட்டல்ல, ஒரு திருச்சபை வந்து இன்றைக்கி சுக்குநூறாகி உடஞ்சிச்சு. என்ன உடஞ்சிச்சு அப்படின்னா, ஒன்றும் இல்லை, குறையாகி சொல்லலை, உங்களுக்கு உணர்வுக்காக சொல்கிறேன். அந்த பாஸ்டரம்மா வந்து எல்லாரிடத்துலையும் அடித்து பேசுகிறது அந்த பாஸ்டரம்மாவுக்கு வழக்கம். சும்மா போனால் பசங்களை தோளை தட்டிட்டு, ஏ நான் எப்படி இருக்க அப்படின்னு பேசுகிறது வழக்கம். அது சும்மா எல்லார்ட்டையுமே அவங்க அப்படி தான் பேசுவாங்க, அப்படி பண்ணுவாங்க. ஒரு நாள் புதிதாய் வந்திருக்கிற ஒரு பையன், ஒரு 2-3 மாதமாக சர்ச்சுக்கு வந்துட்டுருக்கிறான். இவங்க எல்லாரையும் தோளை தட்டி ஹாய் ஹலோ அப்படின்னு பேசுகிறதுனால அவனும் ஒரு நாள் போய் போகும்போது தெரியுதா, இவங்களுடைய தோளை தட்டிட்டு என்ன ஹாய் அப்படின்னு பேசினதை எல்லாரும் பார்த்துட்டாங்க. இந்த ஒரு சின்ன விஷயம் புகஞ்சு 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 பெருசாக மாறி அந்த திருச்சபையே உடைகிற அளவிற்கு கொண்டு போய் விட்டுருச்சு, உடஞ்சிருச்சு, அது உடஞ்சிருச்சு. ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. நம்ம யாரிடத்துல சேர்றோம் அப்படின்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுடைய வாழ்நாள், இந்த பெண் பிள்ளைகளை வளர்த்துக்கிறவங்க வளர்த்துக்கிற அம்மா அப்பா அடிக்கடி சொல்கிறேன், ஞானமாக இருங்க, ஞானமாக இருங்க. உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான், நீங்கள் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருகிற பசங்க நல்ல பசங்க தான், எல்லாரும் நல்லவங்க தான். ஆனால் சத்ரு எப்போ எங்கே யாருக்குள்ள எப்படி புகுவான்னு சொல்லுங்கள். ஒரு லிமிட்டு தாண்டினதற்கு பிறகு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சா சொல்லுங்கள், உங்களால் முடியாது, உங்களால் முடியாது. இதை கண்ணும் கருத்துமாய் தான், இந்த உலகம் அவ்வளவு மோசமான உலகமாக இருக்குது. அதனால் ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவார். என்ன கிருபை தருவார்னா, உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பாய் வளர்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள், கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன். இந்த உலகத்திலே நாசியிலே சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்ண முடியாது, நம்பவே முடியாது. நான் வந்து அதுக்காக எல்லாரையும் சந்தேகப்படணும்னு சொல்லலை, ஆனால் ரொம்ப கவனமாய் வாழ கத்துறவங்களுக்கு கிருபை தருவார். அப்போது இந்த லோத்து வந்து ஆபிரகாமோடு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அவன் தரிசனம் உள்ளவன் அல்லவா, அவன் நல்ல ஆடு மந்தைகள் மாட்டு மந்தைகள் பெருகுதல்லவா, அவனை பார்த்தோன்னு இவனுக்கும் தரிசனம் வருது, நம்மும் ஒரு 4 ஆடு வாங்கி விடணும், நம்மவும் பெருக பண்ணணும், நம்மவும் நல்ல நிலைமைக்கு வரணும். அவனை பார்த்து 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 பார்த்தே இந்த லோத்து ஒரு மிகப்பெரியவன் ஆனான். அவர்களுக்கும் இவன்
இவர்களுக்கும் வாக்குவாதம் வருகிற அளவுக்கு அவன் பெரியவன் ஆனான். ஆனால் இப்போ என்ன அப்படின்னு சொன்னா, கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருந்த இந்த லோத்துவுக்கு இங்கே ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய பரீட்சை வருகிறது. இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி பிரிஞ்சிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். இப்போ லோத்து வந்து தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சோதோம் குமரா போகிற அந்த வழி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பசுமையாக இருக்கிறதுனால, தன்னுடைய கண்களினாலே விழுந்ததுனால தன்னுடைய வழியை விட்டு இன்னொரு வழியை அவன் தெரிந்து கொண்டான். நம்பர் ஒன், கவனமாக கவனிங்க, உங்களுடைய ட்ராக்கை மாற்றுகிற நான்காவது மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கண்களுக்கு இனிமையாய் தோன்றுகிற சில காரியங்கள், நீங்கள் போகிற பாதையை விட்டு உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் உங்களை வழி விலக பண்ணி விடும். என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணணும், என் கண்களை நான் சரியாய் பார்த்துக்கணும். கவனிங்க, இந்த கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. இந்த கண் கெட்டு போனால் உங்களுடைய சரீரம் முழுவதும் கெட்டு போயிருமாமா, சரீரம் முழுவதும். இந்த கண் தான் எல்லாத்திற்கும் ஆயுதம். உங்களுடைய சரீரத்தில் வருகிற ஆசீர்வாதங்கள், உங்கள் சரீரத்தில் வருகிற நன்மைகள், இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னா இந்த கண். அதனால தான் நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தரலும், உங்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறத கண்ணு பார்க்க முடியாதபடி நிறைய பேருடைய கண்கள் மறைந்திருக்கிறது. ரொம்ப கவனம், ஆண்டவரே என்னுடைய கண்களின் காட்சியின்படி நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா நடக்கவே கூடாது. கவனிங்க, வாலிப தங்கச்சியும் தம்பியும் கவனிங்க, உன்னுடைய கண்ணு ஒருத்தரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிருச்சு, எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் உன்னுடைய கண் பார்த்ததை மட்டும் வச்சு உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ தீர்மானித்துட்டேன்னா கண்டிப்பாக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை வெற்றியாக இருக்க முடியாது. நிறைய பேர் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு ஒரு பைக்கை வாங்கிட்டு வந்து சுற்றி எட்டு போட்ட உடனே நிறைய தங்கச்சி பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்த உடனே, ஏ என்ன பாரு கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கான் பாரு பைக்கு, அந்த பைக்கு எவன்கிட்ட யாராவது வாங்கினானு தெரில, அந்த கூலிங் கிளாஸ் எவனற்ற திட்டிகிட்டு வந்தானு தெரில. இல்லை சொல்கிறேன், சில பிள்ளைகளுக்கு பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், சில தம்பி பார்த்த உடனே ஒரு அட்ராக்ஷன், ஐயோ இந்த பிள்ளை நல்ல பிள்ளையாக தான் இருக்கும், இந்த பையன் நல்ல பிள்ளையாக தான் இருக்கும். நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, உங்களுடைய கண்கள் சில நேரத்தில் உங்களுடைய பாதைகளை விட்டு உங்களை தடுமாற பண்ணும். ஆமென். கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, என்னுடைய கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய கண்களுக்கு காவல் வையும் ஆண்டவரே. சத்தமா, ஆண்டவரே என்னுடைய கண்கள் மாயையை பாராதபடி என்னுடைய கண்களை காத்து கொள்ளும் ஆண்டவரே, என்னுடைய கண்களால் அசுத்தத்தை ரசிக்காதபடிக்கு, என்னுடைய கண்களால் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை ரசிக்காதபடிக்கு என்னுடைய கண்களை காத்து கொண்டு என்னுடைய கண்களுக்கு முன்பாக எனக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த எதிர்காலத்தை காணும்படி என்னுடைய கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். ஹலேலூயா. ஒவ்வொருத்தரும் நீ எடுக்க வேண்டிய பெரிய தீர்மானம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய கண்ணு பார்த்தது எல்லாத்தையும் நான் செஞ்சிட முடியாது, கண்ணு பார்த்தது எல்லாத்தையும் அனுபவிச்சிட முடியாது, என்னுடைய கண்கள் நிறைய நேரத்தில் பொய் சொல்லும். உங்கள் கண்ணு பொய் சொல்லும், உங்கள் கண்ணு பொய் சொல்லும். உங்கள் கண்ணு சில நேரத்தில் ஒரு சைடு மட்டும்தான் பார்க்க முடியும், உங்கள் கண்ணுனால் சில நேரத்தில் வெளி தோற்றத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனிதனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை. இந்த சச்சில் இந்த சத்தத்தை கேட்குற யாராவது ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, இன்றைக்கி நீ தடுமாறி கொண்டு இருக்கலாம், உன் கண்ணுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கலாம், உன் கண்ணுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கலாம், உன் கண்ணுக்கு அந்த பர்சனை தவிர வேறு யாரையுமே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விதமாக தெரியாமல் இருக்கலாம், முழுக்க முழுக்க உங்கள் கண்ணுக்கு நிறைஞ்சு அந்த நபர் உங்களை ஆளுகை செய்யலாம். ஆனால் இன்று யோசிங்க, உன்னுடைய கண் கெட்டதாக இருக்குமானால், உன் கண் தவறானதை சூஸ் பண்ணுமானால் உங்கள் வாழ்க்கை முழுக்க இருண்டு போயிடும். கர்த்தர் இன்னைக்கு இன்னைக்கு உங்களை சந்தித்து பேசுகிறாரு, இல்லை உன்னுடைய கண்ணின் பார்வையின்படி நீ நடக்கவே வேண்டாம். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க, கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். அதான் சிம்சோன் இடத்துல அவங்க அப்பா பேசும்போது பேசுகிறாரு, எப்பா என்ன நீ இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை
எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லும்போது, நீ கல்யாணமே பண்ணிக்க முடியாதுப்பா, நீ பிறந்ததுலேருந்தே நீ நசரேயன். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை நான் பெலிஸ்தியரில் ஒரு குமாரத்தியை நான் கண்டேன் அப்படின்னு. எப்பா நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்க வேண்டான்னு நான் சொல்கிறேன், நீ என்னடா பெலிஸ்தியர் குமாரத்தி அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவன் சொல்கிறான், என்ன சொன்னான் தெரியுமா, அவள் என் கண்களுக்கு, சொல்லுங்கள், நியாயாதிபதிகள் 14:3 இங்கே வாசி பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாமல் பெலிஸ்தியரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன, உன் சகோதரின் குமாரத்திகள் எங்களுக்கு எங்கள் ஜனம் அனைத்திலையும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள். எதுக்கு பிரியமானவளாமா சொல்ல, கேட்கல, யாருக்கு, என் வாழ்க்கைக்கு பிரியமா என்னன்னு தெரில, என் கூட எத்தனை வருஷம் டிராவல் பண்ணாங்கன்னு தெரில, ஆனால் இப்போ எனக்கு என்ன அட்ராக்ஷன் வந்திருக்குது, என் கண்ணுக்கு பிரியமானவள். அவளுடைய குவாலிட்டி என்னன்னு தெரியாது, அவங்க குடும்பம் என்னன்னு தெரியாது, அவள் எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் செட் ஆகுங்களா இல்லையான்னு தெரியாது, ஜபமா எதுவுமே தெரியாது, ஆனால் எனக்கு என்ன பண்ணியிருக்குது, பிடிச்சிருக்குது. இந்த சிம்சோனுடைய முடிவை வேதத்தில் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவனுக்கு விரோதமானவர்கள் பிடித்து அவனுடைய கையில் ஒரு அடி கொடுத்துருந்தா தாங்கியிருப்பான், காலில் அடிச்சிருந்தா அவன் தாங்கியிருப்பான், அவ்வளோ பெரிய பலசாலி. ஆனால் எதை பிடுங்கினாங்க தெரியுமா, முதல்ல எதிரிகள் வந்த உடனே அவனுடைய ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டாங்க, ரெண்டு கண்ணையும் பிடுங்கிட்டாங்க. நம்முடைய கண்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உன்னுடைய சரீரத்தை கெடுத்துருப்பா, உன்னை அழிச்சிருப்பா, உன்னை சூன்யமாக்கிரும், உன்னை எதுவும் செய்ய விடாமல் தடுத்துரும். உன் கண்ணுக்கு முன்னாடி நிறைஞ்சு நிறைஞ்சு அந்த இச்சை தான் வரும், அந்த அசுத்தம் தான் வரும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, இன்றைக்கி ஒரு ஒப்பு கொடுங்க, என் கண்களினால் இனி நான் அசுத்தத்தை பார்க்க மாட்டேன், தேவையில்லாததை ரசிக்க மாட்டேன். கத்துறதற்கு மிகுந்த கிருபை உங்களுக்கு தருவாராக. அல்லேலூயா. பெரியவர்களும் அப்படித்தான், பெரியவர்களும் அப்படித்தான் தான். நீங்கள் பார்க்குற பார்வை, நீங்கள் பார்க்குற படங்கள், நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் பல வருடங்கள் உங்களுடைய மைண்டில் அழியாததாக இருக்கும். உங்களுடைய கண்ணை ரொம்ப கவனமாக வச்சுக்கணும், ரொம்ப ஏன்னா இல்லைன்னா மாயை உங்களை கண்ணை அடைச்சிரும். ஜெபிக்கலாமா, உங்களுடைய கண்களில் கைகளை வைத்து கூட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என் கண்களுக்கு காவல் வையும், ஆண்டவரே என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும். சங்கீதக்காரன் ஜெபித்தது போல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே 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 ஆண்டவரே. இந்த கண்களில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே, எங்கள் கண்களில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே, எங்கள் கண்களில் ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கட்டும் ஆண்டவரே, எங்களுடைய கண்கள் நேராய் நோக்கட்டும் ஆண்டவரே. தீயனை எதையுமே நாங்கள் பார்க்கக்கூடாது இயேசப்பா. ராஜா, இந்த ஆண்டு நாங்கள் முடிக்கும் போது எங்களுடைய கண்களில் ஒரு பரிசுத்தத்தோடு இந்த வருஷத்தை முடிக்கணும். அதற்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு ஒரு இரக்கத்தை பாராட்டுவீராக. எங்கள் கண்கள் உம்முடைய கிருபையினால் நிரம்பட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்கள் உம்மை பார்க்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த தரிசனத்தை பார்க்கட்டும் ஆண்டவரே, எங்கள் கண்களை உமக்கு நேராக திறந்தருளும் ஆண்டவரே, திறந்தருளும் ஆண்டவரே. கத்த நல்லவர், கத்த நல்லவர். ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது அவ்வளவு நல்ல மனுஷனாக இருந்தாலும், அவ்வளவு இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக இருந்தாலும், ஒரே ஒரு பார்வை, ஒரே ஒரு தப்பான பார்வை, ஒரே ஒரு நபரை தன்னுடைய கண்களால் ரசித்த அந்த விஷயம் அவனை எங்கே வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சுன்னா, அவனை கொலகாரனாக மாற்றிருச்சு, அவனை கொலகாரனாக மாற்றிருச்சு. பாருங்கள், படிக்கிற பிள்ளைங்க 8th-7th படிக்கிற பசங்க ரெண்டு ரவுடி கோஷ்டிக்குள்ளே சண்டை வருதுன்னா, படிக்கிற அந்த பசங்கள்கிட்ட ஏன்டா இப்படி ஏன்டா இப்படி சண்டை போகிறீங்கன்னு கேட்டால், ஒரு பொண்ணுக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்குவாங்க. ஆமாம், இந்த கேங்கில் இருக்கிற லீடர் வந்து அந்த பிள்ளைய வந்து நேசிப்பான், இந்த கேங்கில் உள்ள லீடரை அந்த பிள்ளையை நேசிப்பான், இவங்க ரெண்டு பேருக்கும் அப்படி எத்தனை சம்பவங்களை நான் இப்போ டீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா, ரெண்டு பேரும் சண்டை ஒரு பொண்ணுக்காக. அப்போது சில நேரத்திலே உங்களுடைய கண்களில் நீங்கள் வந்து தவறான ஒரு முடிவை எடுத்துட்டீங்கன்னா, அது உங்களை கொலகாரங்க வரைக்கும் உங்களை கொண்டு போய் விட்டுரும், எல்லாத்தையும் மறக்க பண்ணி, எல்லாரையும் வெறுக்க பண்ணி. பாருங்கள், நான் தான் பார்த்து நேசித்த ஒரு பையனுக்காக அப்பாவை தூக்கி போடுற பிள்ளைங்க, அம்மாவை தூக்கி போடுற பிள்ளைங்க எத்தனை பேர் இருக்காங்க.
அவ்வளவு பாசமுள்ள பிள்ளைங்க. அப்பாவுனுடைய காலில் சுற்றி சுற்றி வர்ற பிள்ளைங்க, அம்மாவை அப்படியே பின்னாடி முந்தானியை பிடிச்சிட்டே போகிற பிள்ளைங்க. ஒரு நபரை பார்த்து அதை பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய கண்ணை ஜெயிக்க முடியாதனால அப்பாவை அம்மாவை தூக்கி வீசுகிற எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதைப்பா, ரொம்ப ஜாக்கிரதை. ஆண்டவர் உன்னை கிருபையாய் நடத்துவாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்! அதே போல் உங்களுடைய வீடுகளிலையும் அப்படி தான். நீங்கள் வந்து பார்க்குற பார்வையில் உங்களுடைய ரொம்ப கவனமாக இருக்க ஆண்டு உதவி செய்வார். நம்பர் டூ, இரண்டாவதாக வேகமாய் ஒரு காரியத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் வந்து இன்னொரு அதிகாரத்தை வாசிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம், ஆமென், மத்தேயுவின் சுவிசேஷம் 26:47 வசனத்தை வாசிக்க போகிறோம். மத்தேயுவின் சுவிசேஷம் 26:47 வசனம், அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் வந்தான். அவனோட கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்களும் பட்டயங்களையும் திரளான ஜனங்கள் அவரை காட்டி கொடுக்கிறவன் தான் எவனை முத்தம் செய்கிறானோ அவன்தான் அவனை பிடித்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றான். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த முழு உலகத்திற்கும் ஆண்டவருடைய பெரிய சுவிசேஷத்தை கொண்டு போகிறதற்கு ஆண்டவருக்கு அடுத்தபடியாய் கத்தர் 12 ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 ஆண்டவர் விசேஷப்படுத்தினார். தன்னோடு வைத்திருக்கவும் தன்னுடைய ஊழியத்தில் தான் கூட டிராவல் பண்ணுறதுக்கும் ஆண்டவர் வந்து 12 செலக்ட் பண்ணுறார். அந்த 12 11 இந்த பூமியில் மட்டும் இல்லை, பரலோகத்தில் ஆண்டவர் இருக்கிற அந்த சிங்காசனத்துக்கு பக்கத்தில் அவர்களுக்கும் கத்தர் ஒரு இடத்த கொடுத்து அங்கேயும் அந்த 12 கத்தர் வந்து அந்த 11 முன்குறிக்கிறார். ஆனால் 12 எல்லாரும் அவங்கவுங்க ட்ராக்கில் ஓடிட்டாங்க. சிலர் பெருசாக, சிலர் சின்னதாக, சிலர் வந்து ஊழியத்தை செஞ்சாங்க. ஆனால் அந்த 12 இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒருத்தன் மட்டும் தள்ளப்பட்டான். யூதாஸ் காரியோத்து மட்டும் அந்த தரிசனத்துக்குள்ளே வரவே இல்லை. கத்திரவனை அழைச்சார், கத்திரவனை சொல்லி கொடுத்தார், ஆண்டவரோடு நடந்தான். ஆனால் அந்த பாக்கியத்தை இழந்துட்டான். என்ன இந்த இடத்துல இந்த மனுஷன் இந்த பாக்கியத்தை இழக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்ன நம்புறேன்னா, இந்த யூதாஸ் காரியத்திற்கு வந்து ரொம்ப விளையாட்டு அப்படின்னா, சில காரியத்தை வந்து ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறதுல அவன் ஒரு பெரிய விஷயம், அவன் அது ஒரு அசால்ட்டாக நினைக்கிறது அப்படின்னு சில சொல்லுவாங்களே, அது என்ன பெரிய விஷயம், அது என்ன பெரிய விஷயம் அப்படின்னா, ஆண்டவரை கூட்டி கொடுக்கணும், ஆண்டவரை காமிச்சு கொடுக்கணும், ஆண்டவரை அடிப்பாங்க, உதைப்பாங்க, ஆண்டவரை சிலுவையில் அறைவாங்க, இந்த மாதிரி நினச்சி இந்த யூதாஸ் காரியோத்து வந்து அவரை காட்டி கொடுக்கவே இல்லை. என்ன நினச்சானா, ஆண்டவரை உப்பரிக்கு மேலே மலைக்கு மேலே கொண்டு வந்து தள்ள பார்த்தாங்க, இயேசு தப்பிச்சு வந்தார், அங்கே அடிக்கிறதுக்கு அத்தனை பேர் கூடுனாங்க, இயேசு தப்பிச்சு வந்தார். ஆண்டவர் எங்கே போனாலும் தப்பிச்சு வருவார். இப்போ நான் ஆண்டவரை பிடிச்சி கொடுத்தா கூட ஆண்டவர் ஈஸியாக என்ன பண்ணுவார், தப்பிச்சு வந்துடுவார். எனக்கு பணமும் கிடைக்கும், ஆண்டவரும் வந்துடுவார். அப்போது அவ்வளோ ஆண்டவர் வந்து இடையில சொல்கிறாரு, என்னை காட்டி கொடுக்கிறவன் பிறவாமல் இருந்தால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அப்போ கூட உணர்வு வரல, அது என்ன பெரிய விஷயம், ஆண்டவர் தப்பிச்சு வந்துடுவார். நம்பர் டூ, இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ட்ராக்கை மாத்திர ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னு சொன்னால், சில விஷயத்தை நீங்கள் அசால்ட்டாக எடுத்துட்டீங்கன்னா அதன் நிமித்தம் வருகிற ஆபத்தை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கவனிங்க, சீரியஸாக எடுக்க வேண்டிய விஷயத்தை என்ன தான் பண்ணணும் சொல்லுங்கள், பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், எல்லாத்துலேயும் விளையாட்டுத்தனம் பண்ணாதீங்க சொல்லுங்கள், எல்லாத்துலேயும் விளையாடாதீங்க. எல்லாத்துலேயும் விளையாடுனா நீங்கள் ஆபத்தில் சிக்கிடுவீங்க. ஆமென். சிலருக்கு அவ்வளோ எல்லாத்துலேயுமே விளையாட்டு, எல்லாத்துலேயுமே எந்த காரியத்துலேயுமே ஒரு சூதானம் இல்லாமல் அவ்வளோதான், அதென்ன நான் வந்துடுவேன், அதென்ன நான் விட்டுருவேன், அதென்ன நான் பண்ணிடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை,
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப கவனம், ரொம்ப கவனம். உங்களுக்கு ஆண்டவர் வந்து ஞானத்திலேயே ஒரு விசேஷித்த ஞானத்தை கற்றுத்தரணும். என்ன அப்படின்னு சொன்னால், சீரியஸாய் கவனமாய் இருக்க வேண்டிய காரியத்தில் கர்த்தர் உங்களை கிருபையாய் கவனமாய் நடத்துவாராக. ஆமென். வாழ்க்கையோடு யாரும் விளையாட முடியாது, பரிசுத்தத்தில் யாரும் விளையாட முடியாது. உங்களுடைய விளையாட்டு நாளைக்கு வருத்தத்துக்குரிய சூழ்நிலையாக வந்து நிற்கக்கூடாது. அந்த நேரத்தில் நான் விளையாட்டுக்கு அல்லவோ செஞ்சேன், நான் அப்படி நினச்சி செய்யலையே, நான் அப்படி நினச்சி பேசலையே, நான் அந்த மாதிரி ஆள் இல்லை. நீங்கள் என்ன தான் நிரூபித்தாலும் அது ஒரு பிரச்சனைன்னு வந்ததற்கு பிற்பாடு அந்த இடத்துலே நீங்கள் வெட்கப்பட்டு நின்று விடுவீர்கள். அப்போது இன்றைக்கி ஒரு ஞானத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, விளையாட்டு சில பாருங்கள், அவ்வளோ ஆசீர்வாதங்கள் இருக்கும். ரொம்ப விளையாட்டு, பணத்தில் ரொம்ப விளையாட்டு. யோசேப்பினுடைய கையில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. 7 வருடங்கள் வந்து சந்தோஷமான வருடம். ஒருத்தன் கோதுமையை கொண்டு வர்றான், ஐயா 10 மூட்டை கோதுமை வந்திருக்குன்னு சொன்ன உடனே, சரி அந்த ஓரத்தில் எங்கேயாவது போட்டுரு அப்படின்னு அசால்ட்டாக எடுத்திருந்தாருன்னா, இல்லை அதை கொண்டு போய் சேஃப்டியாக வைப்பா, அதை வைக்க வேண்டிய இடத்துல வைப்பா, அதற்காக ஒரு குடோனை கட்டி, அதான் நிறைய பிரமிடுகள் அப்படி அந்த சேஃப்டி. அதனால தான் அடுத்த 7 ஆண்டுகள் வரும்போது அத்தனை ஜனங்களுக்கும் அவனுடைய ஆகாரத்தை அவன் கொடுக்க முடிஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் அப்படி அசால்ட்டாக நினச்சிருந்தா, அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்காமல் இருந்தா. இந்த வாலிப தம்பி தங்கச்சி, உன்னை இந்த 2 வாரமாக உங்களை நான் தனியாக நான் கவனிக்கிறேன், தனியாக உங்கள்கிட்ட பேசுகிறேன். உன்னுடைய வாழ்க்கையிலே சில காரியத்தை, நீ சில காலங்களை நீ தயவு செய்து அசால்ட்டாக அப்படியே நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி போயிடாதப்பா, போயிடாதப்பா. எனக்கு இன்னும் வயசு கிடக்குது, இப்போவே நீ எனக்கு இப்படி பண்ணாத, எனக்கு இப்படியே செய்யாத, இல்லை 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 இல்லை, நீ எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கவனமாக இருக்க கர்த்தர் பலன் தருவார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தருகிறவர் சொல்லுங்கள். அப்பாவை பார்த்து எல்லாருமே சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தருகிறவர், ஒரு ஞானமுள்ள மகனாய் என்னை மாற்றுகிறவர், ஞானமுள்ள ஒரு மகளாய் மாற்றுகிறவர், எனக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத எல்லா விளையாட்டுத்தனங்களும் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு கடந்து போய் ஒரு மெச்சூடு உள்ள ஒரு நபராய், ஒரு நல்ல மதிப்புக்குள்ளே ஒரு நபராய் ஆண்டு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு கணத்திற்குரிய ஒரு நபராய் என்னை மாற்றுங்க ஆண்டவரேன்னு சத்தமாக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னுடைய வயதில் என்னை விட ஆண்டவரே ஞானமாக இருக்க முடியாதுன்ற அளவிற்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை எனக்கு சொல்லி தருவீராக ராஜா, சொல்லி தருவீராக ஆண்டவரே. கற்றுத்தருகிற ஆவியானவர், கற்றுத்தருகிற ஆவியானவர். ஆமேன். புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுதா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் வந்து எல்லா தாழ்மையோடு நான் சொல்கிறேன், உண்மையிலே ஆண்டவரை வந்து என்னை நடத்தினதற்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வயசில் நான் பாஸ்டர் ஆயிட்டேன். 16 வயதில் வீட்டை விட்டு ஊழியத்திற்காக வந்தேன். 17 அப்புறம் 17, 18, 19 வயசில் பைபிள் காலேஜ் படித்து முடித்தேன். ஸோ 20வது வயசில் என் கையில் 35 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டை கொடுத்து அந்த 35 ஸ்டூடெண்ட்டுக்கும் என்னை தலைவனாய் நியமிக்கிறார்கள். அப்போது எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. ஒரு விஷயம் வந்து இதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த சித்தப்பா பையன், என்னுடைய டியர் ஃப்ரெண்டு, நெருக்கமான ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் சர்ச்சில் ஒன்றாவே இருந்தவங்க, ஒரே லைனில் இருக்கிறவங்க, 2 பேரும் ஒன்றா ஊழியத்துக்கு வரணும்னு நினச்சோம். ஆனால் அவன் வந்து நான் +2 படிச்சுட்டு தான் வருவேன்னு சொன்னான், நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி வச்சான். நாங்கள் சர்ச்சில் ஒன்றா இருப்போம், இன்றைக்கி அவனும் ஊழியம் செய்கிறான். அப்போது நாங்கள் 2 பேரும் ஒன்றா படிச்சுட்டு நான் வந்து வார்டன் ஆகிட்டேன். இப்போ அவன் வந்து 2nd இயர் படிக்கிறான், என்னுடைய டியர் ஃப்ரெண்டு, நான் இப்போ தலைவன் ஆகிட்டேன். இப்போ நான் சொல்கிறது எல்லாத்தையுமே அவன் கேட்கணும். நாங்கள் 2 பேரும் வாடா போடான்னு கூப்பிட்டவங்க, இப்போ அவன் வாடா போடான்னு என்ன கூப்பிட முடியாது, என்ன பிரதர்ன்னு தான் கூப்பிடணும். நாங்கள் ஆனால் வீட்டுக்குள்ளே வாடா போடான்னு கூப்பிட்டவங்க, இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில. சரிடா நீங்கள் வந்திருக்கிற, நான் வாடனாக இருக்கிறேன், என்ன பண்ண முடியும், நீ அப்படி தான் கூப்பிட்டாகணும் அப்படின்னு வச்சு. ஒரு நாள் வந்து நான் வந்து பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பாட்டு கேட்குறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. சரி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பாட்டு எப்படியாவது கேட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லி என்னுடைய செலவிலேயே மேலே ஒரு ஸ்பீக்கரை மாட்டி கீழேருந்து பாட்டு போட்டால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கேட்கும். ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க, 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. நான் வந்து பாட்டை ஆஃப் பண்ணிட்டேன் கீழே. சரி இவங்க எல்லாம் ரெடியாகி போயிடுவாங்கன்னு மேலேருந்து இவன் வந்து சொல்கிறான், இந்த மாதிரி பாட்டை கொஞ்சம் போட்டு விடுங்க, 5 மினிட்ஸ் இருக்குல்ல. நான் உடனே சொன்னேன், 5 நிமிஷம் தான் இருக்குது, நீங்கள் எல்லாம் கிளம்பி வாங்க, நீங்கள் பாட்டெல்லாம் போட வேண்டாம்,
அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய ரூமுக்குள்ளே வரேன். வந்துட்டு எனக்கு திரும்பியும் தோணுது இவங்க என்ன பேசுவாங்கன்னு பார்க்கறதுக்காக திரும்பி நான் அவனுடைய ரூம் போனேன். போன உடனே எல்லா பசங்களும் அமைதியாக இருக்காங்க. என்னுடைய நெருக்கமான அந்த டியர் ஃப்ரெண்டு, அவன் செகண்ட் இயர் தானே, அவன் என்ன சொல்கிறான் தெரியும், இவனுக்கு என்னவாம்மா ஏன் அங்கேருந்து ஒரு பாட்டை வந்து ஆன் பண்ணி விட முடியாதா, பெரிய இவனை மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான் என்ன பெரிய அப்படின்னா பயங்கரமாக திட்டுறான், என்ன திட்டுறான், எனக்கா கோபம்னா அப்படி கோபம் வருது. இப்போது பவர் என் கையில் இருக்குது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம். அவனை வந்து பைபிள் காலேஜை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லி மேலிடத்தில் சொன்னால் கூட அனுப்பி விட்ருவாங்கன்னு வைங்களேன், அந்த மாதிரி உரிமையை கொடுத்து வச்சுருக்காங்க. நான் ரொம்ப கோபமாக வேகமாக என் ரூமுக்கு வர்றேன். வந்துட்டு இவனை விட்டுறக்கூடாது, இப்படி இவன் நம்ம கூட இருந்தான்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறான், எல்லாருமே இவன் இப்படி பேசுனானா எல்லாருமே மதிக்காமல் போயிடுவாங்க, இவனுக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நேராக ரூமுக்குள்ளே வந்து பைபிளை திறக்கிறேன். நீதிமொழிகளில் ஒரு வசனம் வருது, என்ன வசனம் அப்படின்னா, சொல்லப்படும் எல்லா வார்த்தையும் கவனியாதே, கவனித்தால் உன்னுடைய எதிரி உன்னை நிந்திக்கிறத உன் காதில் ஐயோ அப்படியே மூடி வச்சுட்டு, தப்பு என்னுடையதான் ஆண்டவரே, தப்பு என்னுடையதான் ஆண்டவரே, நான் வந்து அவன்கிட்ட நான் சொல்லிட்டு திரும்பி போய் அவன் என்னை பற்றி என்ன பேசுகிறான்னு கேட்க போனது ஏன் தப்பு. உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஒன்றுமே நீ செய்யலை, அவனுக்கு அதை குறித்து எதுவுமே அவன்கிட்ட நான் பேசவே இல்லை. ஸோ அவனும் இன்னைக்கு வந்து பாஸ்டராக இருக்கிறான், நானும் இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறேன். ஆனால் 21 வயதில் ஆண்டவர் என் கையில் பாஸ்டருடைய பொறுப்பை கொடுத்தார். ஆனால் உண்மையிலே கத்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த 21 வயசில் எப்படி ஞானமாக அந்த சர்ச்சை நடத்தினேன், எப்படி ஆலோசனை கொடுத்தேன் எதுவுமே தெரியல. ஆனால் என் இளமையை குறித்து ஒருவரும் என்னை அசட்டை பண்ணாதபடி கர்த்தர் கற்பிலும் நடக்கையிலும் பேச்சிலும் நிறைய பேருக்கு கர்த்தர் முன்மாதிரியாகவே கர்த்தர் வைத்தார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமேன். அப்போது உங்களை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி, ஒருவரும் அசட்டை பண்ணாதபடி இப்போது இருக்கிற நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு, உங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு, நான் ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்த பிள்ளை, நான் ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ளவன், எங்கள் அப்பா மரியாதைக்குரியவர், எங்கள் அம்மா மரியாதைக்குரியவர்கள், நாங்கள் இப்படி பண்ணக்கூடாது, நமக்கு இது தேவையில்லை, அந்த ஞானம் மட்டும் உங்களுக்கு வந்துச்சுன்னா இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு வாழ கிருபை தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாங்க, என்னென்னா எனக்கு நான் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இந்த வயசில் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஞானமா அப்படின்னு சொல்கிற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஞானத்தில் சிறந்திருக்க கர்த்தர் செய்வாராக. ஆமேன். கர்த்தர் இந்த ஜபத்தில் இருக்கிற நிறைய அம்மா அப்பா வருத்தப்படலாம், என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணி வச்சு கூட இன்னும் ஒரு எண்ணம் வரல பாஸ்டர், இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே இருக்கிறான், இன்னும் விளையாட்டு பிள்ளையாகவே அவள் இருக்கிறான், இன்னும் வந்து அந்த சீரியஸ்னஸே வரல. ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்க இருக்க அந்த ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் தருவாராக, அந்த சீரியஸ்னஸை கர்த்தர் தருவாராக, அந்த விளையாட்டுத்தனங்களை கர்த்தர் எடுத்து போட்டு ஒரு புருஷனுக்குரிய கிருபையை, ஒரு மனைவிக்குரிய கிருபையை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஆமேன் சொல்லுங்கள். நான் இளைஞனாக இருக்கும்போது இளைஞனை போல பேசினேன், அவங்கள போல நடந்தேன். ஆனால் நான் இப்போ முதிர் வயதுள்ளவன் ஆகும்போது எதை மறந்துட்டேனாமா சொல்லுங்க, இளம் வயதிலே இருக்கிறத மறந்துட்டேன், நான் இப்போ புருஷன் ஆயிட்டேன், நான் இப்போ ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டேன். அப்போது ஒரு ஏஜ் தாண்டினதற்கு பிறகு தகப்பனார் எப்படி இருக்கணும், தகப்பனார் மாதிரி இருக்கணும், தாயார் கேட்கல சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், ஒரு ஏஜ் தாண்டினதுக்கப்புறம் சின்ன பையனை மாதிரி கூலிங் கிளாஸ் போட்டு சும்மா ஃபேன்சிக்கு ஒரு நாளைக்கு வேணால் ஆசைக்கு போட்டு பார்க்கலாம், தப்பில்லை, அது ஒன்றும் தவறில்லை. ஆனால் என்னைப்பார் என்ன அழகைப்பார் அப்படின்னு வந்துட முடியாது, புரியுதுல, அம்மாங்களும் அப்படிதான், ஒரு ஏஜுக்கு ஒரு இது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் பாட்டி ஆனதுக்கு அப்புறம் என்னை பாட்டினே கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன, என்னை பாட்டின்னு கூப்பிடாத, என்ன ஆண்டின்னு கூப்பிடு அப்படின்னா, இது என்ன அர்த்தம்னு தெரில. பாட்டியை பாட்டின்னு தான் கூப்பிட முடியும், ஆண்டியை ஆண்டின்னு தான் கூப்பிட முடியும், அக்காவை அக்கான்னு தான் கூப்பிட முடியும்,
நிறைய பேருக்கு ஆன்டின்னு கூப்பிட்றது கூட பிடிக்காது. என்ன எதுக்கு ஆன்டின்னு கூப்பிட்ற, என்ன அக்கான்னு கூப்பிடு. அதுவும் இப்போ ஒரு பெரிய ஸ்டைல் வந்திருக்கு, என்னென்ன பேர் சொல்லி கூப்பிட்றது மாதிரி ஒரே அடியா. யாரையுமே வந்து மதிப்பு குடிச்செல்லாம் பேசுறதில்லை, அப்படின்னா பேர் சொல்லி. இதெல்லாம் இப்போ பெரிய ட்ரெண்டு மாதிரி, எதுக்கு அப்படின்னு நினச்சாங்க ஒருவேளை, இதெல்லாம் எதுக்கு இந்த முறை எல்லாம் நினச்சாங்களோ தெரில. ஆனால் ஒருவேளை உங்களுடைய வாய்களில் மற்றவர்கள் அப்படி பேசினாலும் உங்கள் மனசுக்குள்ளே அந்த வயசு வரும்போது அதற்கு வேண்டிய மெச்சூடு உங்கள் மனசுக்குள்ளே வரணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்கள், ஒரு ஏஜு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த வயதிற்குள்ள அந்த எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரணும். நான் இப்போ ஒரு அப்பா, நான் இப்போ ஒரு அம்மா, நான் இப்போ ஒரு பாட்டி, நான் இப்போ ஒரு தாத்தா, நான் இப்போ ஒரு ஆன்டி, நான் இப்போ ஒரு அங்கிள் அப்படின்னு எங்கே வரணும் கேட்கல. மற்றவங்களும் உங்களை அக்கான்னு கூப்பிட்றது தப்பு இல்லை, சந்தோஷம், நீங்கள் அக்கா மாதிரி இருந்தால் சந்தோஷம். ஆனால் உங்கள் மனதிற்குள்ளே நீங்கள் விளையாட்டுத்தனம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை கவனிங்க. ஒரு ஃபேமிலி வந்து சர்ச்சுக்கு வரல, ஒரு சிஸ்டர் ஃபேமிலி வரல, அப்போ அந்த பாஸ்டருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரி, அந்த ஃபேமிலியை எப்படியாவது சர்ச்சுக்குள்ளே கொண்டு வரணும்னு முடிவெடுக்கிறாரு. சரி, என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது அந்த சிஸ்டர் வந்து ஏற்கனவே வந்து ஒரு வசன போட்டி முடித்து அதில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க. உடனே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, பேசாமல் சாரி வாங்கி கொடுத்துடலாமான்னு நினைக்கிறாரு. எதுக்கு வசன போட்டிக்கு? அவர் வந்து ஒன்றும் தப்பா அப்படிலான்னு எனக்கு தெரில. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால், அழகான ஒரு சாரியை வாங்கி அவங்க வீட்டில் கொண்டு போய், நீங்கள் இந்த வசன போட்டியில் வின் பண்ணிட்டீங்கல்ல, இதான சாரியை கொடுத்துட்டாரு. இந்த சாரியை கொடுத்தாரோ இல்லையோ, அவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து அந்த சபை வந்து பார்த்தீங்கன்னா சுக்கு நூறாக உடஞ்சிருச்சு. எதுக்கு தெரியுமா? சின்ன ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணுன அந்த அது ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல், அது அவர் அவர் நல்ல மனுஷன், அவர் வந்து கெட்டதாக அப்படி ஒரு இன்டென்ஷனில் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்கள், அது ஒரு எவ்வளோ பெரிய பிரச்சனையாகி ஊழியமே ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க, ஒரு ஒரு சாரினால், ஒரு சாரினால. அப்போது சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில இடங்களில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக நம்ம எதுவும் நின்றுக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு சொல்லுங்களேன், கையை மேலே உயர்த்தி எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவர், எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவர். கேளுங்க, எல்லாருமே ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க எல்லாரும் உன்னை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் உன்னை விசேஷித்த ஞானத்தினால கர்த்தர் உங்களை நிரப்பணும். உன் வாயிலிருந்து வருகிற அத்தனை வார்த்தைகளும் நன்மையான வார்த்தைகளாக வரணும். உன் வாயிலிருந்து நன்மையை நிறைய பேர் தேடி வரணும். உன்னுடைய வாயிலிருந்து ஒரு நல்ல ஆலோசனையை நிறைய பேர் தேடி வரணும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு நான் நிறைய பேருக்கு ஆலோசனை கொடுக்குற அளவிற்கு என்ன ஒரு மெச்சூர்டான ஒரு பிஹேவியரை கர்த்தர் எனக்கு தருவீராக. சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்கு தருவார், கிருபையாய் தருவார். எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே அந்த ஞானமுள்ள ஒரு இருதயம் இப்பொழுது என்னுடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக, அந்த பேதை தனங்கள் மாறுவதாக. ஸ்தோத்திரம், ஹாலேலூயா. தகப்பனே, தங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சீரியஸ்னஸ் இப்போ இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக, உண்டாவதாக, உண்டாவதாக. கைகளை அசைத்து ஒரு ஹாலேலூயா சொல்லலாம். சிஸ்டர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் போய் உங்களுடைய உங்களுக்குன்னு பேசுகிறதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது கண்டிப்பாக. சில இடத்துல சிலர் தான் பேசணும், எல்லாத்தையும் சில இடத்துல என்ன பண்ணிட முடியாது. சொல்லுங்கள், ரொம்ப மெச்சூர்டாக நீங்கள் நடந்துக்கணும். சில விஷயத்த ஓப்பன் பண்ணவே கூடாது. சில விஷயத்த வந்து நீங்கள் மறைச்சி தான் அதை வைக்கணும், அதை வெளியரங்கப்படுத்தக்கூடாது. அப்படி வெளியரங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு உங்களை போகும்போது எப்படின்னு நினைப்பாங்கன்னா, ரொம்ப ஒரு மாதிரி உங்களை என்னமோ ரொம்ப மோசமான ஒருத்தராக உங்களை சித்தரிச்சிருவாங்க. நான் என்னுடைய கண் கூட பார்த்துருக்கிறத சொல்கிறேன். அந்த நீங்கள் பேதைகள், நீங்கள் பேதைகள் எது எந்த இடத்துல பேசணும்னு உங்களுக்கு தெரியல, அதை அந்த இடத்துல டக்குன்னு பேசிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற பெரிய மதிப்பை உங்களுடைய பேச்சு என்ன பண்ணுன்னா உங்களை இழக்க பண்ணிடும், இழக்க பண்ணிடும். இந்த ஞானத்திற்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய சீரியஸ்னஸை கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கு அழகாய் ஆச்சரியமாய் கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. மூணாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். 1 சாமுவேல் 2 அதிகாரத்தினுடைய 22வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 7. ஏலி மிகுந்த கிழவனாக இருந்தான். அவன் தன் குமாரர்
இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோட சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷருக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தானாயில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். ஆமென். மூன்றாவது, இந்த ஏலியின் பிள்ளைகள் வேதம் சொல்லுகிறது அவங்களுக்குரிய ட்ராக்கை மாறிட்டாங்க. அவங்களுடைய ட்ராக் அவங்கள விட்டு போயிடுச்சு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது ஆலயத்திலே பலியிட வந்தவர்களுடைய பலியை அவங்க என்ன நினச்சாங்கன்னா அற்பமாக நினைக்கிற அளவுக்கு நடந்தாங்களாம். நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்க முடியும். தேவாலயத்திலே பலியிட வந்தவர்கள் கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற பலியை அவர்கள் வந்து அசுத்தமாக நினச்சாங்க. காரணம் என்னன்னா அந்த அளவிற்கு இவர்களுடைய பொல்லாத நடக்கை. அவங்க தகப்பனார் வந்து சொல்லும்போது சொல்கிறாரு, மனிதர்கள் இவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுடைய பொல்லாத நடக்கையை அவங்க சொல்லி நான் கேள்விப்படுறப்பா வேண்டாம், இது நமக்கு நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தங்களுக்கு எழும்புகிற மாமிச இச்சைகளை அவர்கள் அடக்க முடியாமற் போன காரணத்தினாலே வேதம் சொல்கிறது வழிமாறி போனார்கள். மூன்று காரியத்தை இன்றைக்கு கர்த்தர் பேசினார். நம்பர் ஒன், முதலாவதாக நம்முடைய வழியை விட்டு நம்மளை திசை திருப்புறது என்ன சொல்லுங்க? நம்முடைய கண்களில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லாவிட்டால் நம்முடைய கண்கள் நம்மை வழி திரும்பி போகணும். நம்பர் டூ, ரெண்டாவது சொல்லுங்களேன், அசால்ட்டா அது உங்களை வழி விலகி போக பண்ணும். நம்பர் த்ரீ, மூன்றாவது உங்களுடைய காரியங்களை உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அடக்கி ஆளாவிட்டால் அது உங்களை என்ன பண்ணிடும் அப்படின்னு சொன்னால் வழிமாறி போக பண்ணும். இப்போ நம்ம வாசிக்க போகிறோம் அந்த ஃபஸ்ட்டு வாச வசனம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. எல்லாரும் எடுங்க எரேமியா 6:16. எரேமியா 6:16 இப்போ வாசிக்க போகிறோம். எல்லோரும் உங்கள் வீட்டில் ஒருவேளை வசன போர்டு ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த வசனத்தை செய்யுங்க. வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்க, அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவைகள் என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமே. நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் இந்த செய்தி முடியும் போது ஆண்டவர் நம்ம எல்லாரையும் நேர்த்தியான வழியில் நடத்தி சமாதானமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் தருவாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கு கட்டளையிடுவாராக. உங்கள் வேலை அது உங்களுக்குரியதாய் மாறட்டும். உங்கள் குடும்பம் கர்த்தர் உங்களுக்காக வைத்த குடும்பமாக இருக்கட்டும். உங்கள் எதிர்காலம் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தமனே எதிர்காலமாக இருக்கட்டும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடந்து போகிற எல்லா வழிகளும் நீங்கள் பெற்றுக்கொள்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆண்டவருடைய கரத்திலிருந்து வாங்குகிற கர்த்தர் பிளஸ் பண்ணி கொடுக்கிற அந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று உங்களை இந்த பலிபீடத்திலிருந்து மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். தடுமாறி திரிகிறவர்கள், வழி தெரியாமல் அலைகிறவர்கள், பாதை தெரியாமல் கஷ்டப்படுகிற அனைத்து பேரையும் இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே உங்கள் கரங்களை கர்த்தர் பிடித்து உங்களை அழைத்து கொண்டு வந்து உங்கள் வழிகளிலே கர்த்தர் உங்களை உறுதிப்படுத்தி உங்களுக்கு முன்பாக இருக்கிற கோணலை கர்த்தர் செவ்வையாக்கி கர்த்தர் உங்கள் வழிகளிலே உங்கள் பாதைகளிலே உங்கள் குடும்பத்தை நிறுத்துவாராக. வழிதப்பி போயிருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் கரத்தை பிடித்து கொண்டு வருவாராக.
வழி தப்பி இருக்கிற அந்த கணவனாரை கர்த்தர் கையை பிடித்து கொண்டு வருவாராக. வழி தப்பி இருக்கிற அந்த வாலிப மகனையும் மகளையும் கர்த்தர் கரத்தை பிடித்து கொண்டு வந்து கர்த்தர் அந்த வழியிலே நிலைப்படுத்தி உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் கட்டளை இடுவாராக. ஆமேன். இப்பொழுது பிரிந்து கிடக்கிற குடும்பங்களெல்லாம் ஒன்று சேரட்டும். தப்பான விதத்திலே வழி நடத்துகிற மனிதர்களை விட்டு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிடுவார்களாக. அந்த மனிதர்களை உங்களை விட்டு கர்த்தர் அகற்றுவாராக. உங்கள் குடும்பத்தை விட்டு கர்த்தர் அகற்றுவாராக. இயேசுவின் நாமத்தினால தவறான அந்த கைடன்ஸ் இப்போ இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. எந்தெந்த இடத்திலெல்லாம் பிள்ளைகள் சிக்கி தவித்திருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் இப்பொழுது பிடுங்கி அவரை வெளியே கொண்டு வருவாராக. உங்கள் பிள்ளையை வெளியே பிடுங்கி எடுத்துட்டு வருவாராக. இயேசுவின் நாமத்தினால அந்த இடத்தோடு இருக்கிற அந்த துண்டிப்பு இப்பொழுது நடப்பதாக. கர்த்தர் அந்த அசுத்தத்திலிருந்து என் பிள்ளையை கர்த்தர் துண்டித்து எடுப்பாராக. ஆமேன் சொல்லுங்கள். எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாம். எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தாவே எனக்கு ஒரு கிருபையை தாருங்க, என்னுடைய வழியிலே நான் ஒரு நாளும் விலகவே கூடாது, விலகவே கூடாது. என்னுடைய பாதையில் நான் ஓடி ஒரு மிகப்பெரிய இளைப்பாறுதல் அடைவதற்கு கர்த்தர் கிருபை தாரும். ஹலிலூயா, ஹலிலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களுக்குரிய வழிகளிலே கர்த்தர் உங்களை அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர், அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர், அழகாய் நடக்க பண்ணுகிற கர்த்தர். உங்கள் வழிகளில் ஒன்றும் என்ன பண்ணுவதில்லைன்னா பிசகுவதே இல்லை. சொல்லுங்கள் பார்க்கலாம், என்னுடைய வழிகள் ஒன்றும் பிசகுவதில்லை. சத்தமாய் சொல்லுங்கள், உங்கள் வழிகளில் ஒன்றும். ஆமே. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். நீங்கள் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதில் வாய்க்க பண்ணட்டும். அது என்ன செஞ்சாலும் அது கர்த்தர் உங்களுக்காகவே வைத்ததாகவே இருக்கட்டும். கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க, எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். என்ன ஜெபம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரே என்னுடைய வழியிலே என்னை கொண்டு போய் நிறுத்துவீராக. ஆண்டவருடைய வருகை தாமதிக்கும்னா இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே புது வருஷம் நீங்கள் காலடி எடுத்து வைக்கும்போது நீங்கள் ஒவ்வொருத்தருமே உங்கள் பாதையில் நடக்கிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை அந்த வழியில் கொண்டு போய் நிற்க வைப்பாராக. ஆமேன். ஒருவேளை நீங்கள் அந்த வழி மாறதுக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கலாம். பாஸ்டர் நான் தான் வழி விலகி போயிட்டேன், நான் தான் வழி விலகி போயிட்டேன். ஆனால் நீங்கள் கத்தி ஜெபம் பண்ணுங்கள், ஏசப்பாட்டை சொல்லுங்கள், ஆண்டவரே நான் வழி விலகி போயிட்டேன், நான் வழி மாறிட்டேன். நீங்கள் வழி மாறி போயிட்டீங்க, வழி விலகி போயிட்டீங்கன்றதுக்காக திரும்பி அந்த வழிக்கு வரவே மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் நம்புகிறேன், ஆண்டவர் காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி போனார். அந்த ஆடு வழி விலகி ரொம்ப தூரம் போய் நிறைய முட்களிலெல்லாம் சிக்கி அந்த ஆடுக்கு நிறைய காயங்களெல்லாம் பட்டுச்சு. ஆனால் ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த ஆடால் தொடர்ந்து போக முடியல. உடனே அந்த ஆடு அங்கேருந்து கத்துது, தன்னுடைய எஜமானனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு கத்துது. அந்த எஜமானன் அந்த 100 ஆடுகளில் 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆடை தேடி அந்த எஜமானன் போனார். அந்த ஆட்டினுடைய சத்தத்தை கேட்டு திரும்ப அந்த எஜமானன் பயணம் பண்ண ஆரம்பித்தார். அந்த ஆட்டை கண்டுபிடித்தார். அந்த ஆட்டை கண்டுபிடித்து அதை தன்னுடைய தோளின் மேல் போட்டு அந்த 99 ஆடோடு சேர்த்து இந்த ஒரு ஆடையும் சேர்த்து அவர் மறுபடியும் நடக்க பண்ணினார். நான் நம்புகிறேன், இந்த திருச்சபையிலே இருக்கிற 99 ஆடுகள் இருந்தாலும் அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை கர்த்தர் இப்பொழுது தேடி வருகிறார் என்று நம்புகிறேன். உங்கள் குடும்பத்தில் காணாமல் போன அந்த ஒரு ஆடை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். இந்த திருச்சபைக்குள்ள அந்த காணாமல் போன அந்த ஒரு ஆடை தேடி வந்திருக்கிறார். பாஸ்டர் அந்த ஆடு வேற யாரும் இல்லை, நான் தான் அந்த ஆடு, நான் தான் வழி தவறி போன பிள்ளை, நான் தான் வழி தவறி போன பையன். கர்த்தர் என்ன திரும்பி கொண்டு வருவாரா? நான் மறுபடியும் அந்த சந்தோஷத்தை பார்ப்பேனா? நான் மறுபடியும் ஊழியம் செய்வேனா? நான் மறுபடியும் என்னுடைய பாதையில ஓடுவேனா? எனக்கு தெரியும் கண்டிப்பா இது என்னுடையதே இல்லை. நான் எங்கேயோ ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டியவன், நான் எவ்வளோ தூரத்தில் போக வேண்டியவன். ஆனால் என்னமோ தெரியல, நான் வழி மாறிட்டேன், நான் வழி பிசகிட்டேன், நான் வழி தப்பிட்டேன். இன்னைக்கு நான் உணர்றேன், கையை உயர்த்தி அப்பா காணாமல் போன ஆடாகி என்னை தேடுங்கன்னு சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் உங்களை மறுபடியும் கொண்டு வருவாராக. மறுபடியும் கர்த்தர் உங்களை நிலைப்படுத்துவாராக. இயேசுவே மன்னிச்சிருங்க ஆண்டவரே, உண்மைதாப்பா, உண்மைதாப்பா, என்னுடைய வழியை விட்டு நான் தவறிட்டேன் ஆண்டவரே, என்னுடைய பாதையை விட்டு நான் தவறிட்டேன் ஆண்டவரே. அந்த இடத்துல ஒரு இடத்துல மட்டும் நான் தவறாமல் இருந்திருந்தா நான் ஒரு பெரிய வெற்றியை பார்த்துருப்பேன். எனக்கு தெரியும், நான் ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்த்துருப்பேன், ஒரு பெரிய இளைப்பாறுதல பார்த்துருப்பேன். என்னதாக இருந்தாலும் அது என் வாழ்க்கையில் ஒரு பெரிய கசடாவே மாறிடுச்சு ஆண்டவரே. என்னதாக இருந்தாலும் என் வாழ்க்கையில் அது ஒரு அழுக்காக மாறிடுச்சு ஆண்டவரே. ஆனால் இப்பொழுது உம்முடைய பலிபீடத்தில் கொடுக்கிறேன், எப்படியாவது என்ன தப்புவீங்க, சத்தத்தை உயர்த்தி எப்படியாவது என்ன தப்புவீங்க.
முழு பலத்தோட என்னை எப்படியாவது தப்புவீங்க ஆண்டவரே, எப்படியாவது என்னை தப்புவீங்க ஆண்டவரே, எப்பா எப்படியாவது தப்புவீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் என்ன எல்லாரும் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை, நீங்க ஒரு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு பிரயாணத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனா நீங்க சரியான வழியை விட்டு இப்போ கூகுள் மேப் காமிக்கிற ஒரு தப்பான வழியில நீங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சீங்க. ஒரு 25 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்கன்னு வைங்களேன், இப்போ திடீர்னு பார்த்தா நீங்க தப்பான வழிக்கு போறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? சரி, நான் வந்ததே வந்துட்டேன், தப்பான வழிக்கு வந்ததே வந்துட்டேன், இனி பேசாம வேற ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினைப்போம். சொல்லுங்களேன், டைமானா கூட பரவாயில்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், திரும்பி அகைன் யூடர்ன் போட்டுட்டு, பரவாயில்ல எனக்கு கொஞ்சம் லேட்டானா கூட பரவாயில்ல, நான் போக வேண்டிய அந்த வழியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம நிறைய பேர் தவறி போகிற வழியே கண்டுபிடிச்சி வந்தால், உங்கள் வாழ்க்கை என்கிற வழியில் நீங்கள் தவறி இருப்பீங்கன்னா, நீ நிறைய பேருடைய மனசில் இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேர், நான் வந்துட்டேன், நான் வழி தவறிட்டேன், சரி இனி இதுக்கு உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் இதிலே பிரயாணம் பண்ணுவோன்னு நிறைய பேர் உங்கள் மனசில் சொல்கிறத ஆவியானவர் உணர்த்துகிறார். அவ்வளோதான், நான் வழி தவறிட்டேன் பாஸ்டர், உண்மைதான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான், என்னமோ நான் ஸ்லிப் ஆகிட்டேன், பட் நான் இனி ஒன்றும் திரும்பி இனி அப்படியே வாழ்ந்துட வேண்டியதான், இல்லை இல்லை, நான் நம்புகிறேன், அந்த இளையகுமாரன் தன்னுடைய தகப்பனாரை விட்டு வழி மாறி போயிட்டான், எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான், ஆனால் ஒரு நாள் எல்லாத்தையும் இழந்து இருக்கும்போது இதுவே இனி பன்றியை மேய்ச்சிட்டே வாழலான்னு நினைக்காம அவன் ஒரு முடிவு எடுக்கிறான், நான் என் தகப்பனார் இடத்திற்கு கண்டிப்பாய் திரும்பி போவேன், நான் விட்ட வழிக்கு திரும்பி போவேன், என்னுடைய பாதையை நான் கண்டுபிடிப்பேன், அந்த இடத்துல முன்னாடி மாதிரி எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காட்டா கூட ஓரளவு கம்ஃபர்ட்டாக நான் வாழ்ந்துடலான்னு சொல்லி தன்னுடைய வழியை தேடி தன் தகப்பனார் இடத்துல வரும்போது தன்னுடைய தகப்பனார் தூரத்தில் கண்டு அவனை கட்டி பிடிச்சி அவனை முத்தம் பண்ணி, இல்லைப்பா உன் வழியில் நீ நடக்கலான்னு மறுபடியும் அந்த தகப்பன் அந்த வழியிலே அவனை நடக்க பண்ணது உண்மையானால், இந்த சத்தத்தை கேட்குற நிறைய பேரை தப்பான வழியில் போயிட்டுருக்கிற உங்களை நீங்கள் சூஸ் பண்ண அந்த வழியிலிருந்து கத்தர் திரும்ப எடுத்து உங்களை சரியான வழியில் கத்தர் கொண்டு வந்திருக்கிற வல்லவராக இருக்கிறார். வாலிப தம்பி கவனிச்சுங்க, சின்ன தம்பி கவனிச்சுக்கோ, டீன்ஸ் பாய் கவனிச்சுக்கோ, ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கோ, நீ தப்பான வழியில் இருக்கிற, நீ தப்பான வழியில் இருக்கிற, நீ வந்து தப்பு பண்ணிட்ட, சரி, நீ தெரிஞ்சு கொண்ட பாதை சரியில்லடா, ஆனால் நீ என்ன சொல்லிருக்க, நீ அப்படி இன்னும் உனக்கு எவ்வளோ காலங்கள் இருக்குடா, எத்தனையோ வயசு இருக்குது, நீ இப்போதான் 20 வயசு, நீ இப்போதான் 19 வயசு, நீ இப்போதான் 18 வயசு, இப்போதான் நீ ஆரம்பிச்சிருக்கிற உன் வாழ்க்கையை, நீ ஆரம்பிக்கும் போது தான் நீ தவறி இருக்கிற, நீ ரொம்ப தூரம் போய் தவறுனேன்னு நீ நினைக்கிற, இல்லை நீ ஆரம்பத்தில் தவறி இருக்கிற, நீ இப்போ திரும்பி வந்துட்டேன்னா, இனி இருக்கிற 60 வருஷமா, இனி இருக்கிற 50 வருஷமா, ஆண்டவர் உன்னை ரொம்ப அழகாக நடத்துவாருப்பா, நீ அதை விட்டு திரும்பி வா, அப்படியே போயிடாத. கவனிங்க, இந்த திருச்சபையில் வந்து இந்த சுற்றி இருக்கிற ரவுடிகளுடைய பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது, ஒரு காலகட்டத்தில் இவங்க யாருமே என் கூட சண்டைக்கு வரவே இல்லை. ஏன் இவங்கெல்லாம் சண்டைக்கு வரலன்னு பார்த்தா, ஒன்றே ஒன்று, இந்த சர்ச்சு வந்து இங்கே பலிபீடம் இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடி படிக்கட்டு, அங்கே ஒரு பால்கனி இருந்துச்சு, அந்த இடத்துல நிறைய பேர் வந்து உட்காருவாங்க. குறிப்பிட்ட ஒரு பையன், அந்த பையன் வந்து ஒரு பெரிய ரவுடி, அவன் ஏற்கனவே நிறைய டைம் ஜெயிலெல்லாம் இருந்தவன், அவனுக்கு என்னமோ தெரில நம்முடைய சர்ச்சு ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப பிடிக்கும், சில நேரத்தில் எனக்கு ஃபோன் பண்ணுவான், அவனுடைய தம்பியை வந்து கொன்னுட்டாங்க, கொல்லும் போது கூட தள்ளி விட்டு கொன்னுட்டாங்க, அப்போ கூட நான் அவன்கிட்ட போய் சொன்னேன், வேணாண்டா சாமி விட்டுரு, ஏற்கனவே நம்ம குடும்பத்தில் ரெண்டு பேரும் நீ இழந்தாச்சு, இனி உன்னையும் இழக்கிறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை, வந்துரு போதுன்னொன்னு அவன் என்கிட்ட சொன்னேன்னா, அவன் தம்பியை கொண்டவனை எப்படி பாஸ் நம்ம சும்மா விட முடியும், நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னான். ஆனால் அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ரவுடி பசங்களும் சேர்ந்து கூட்டிகிட்டு வருவான், கூட்டிட்டு வந்து பின்னாடி உட்காருவான், லாஸ்ட் பெஞ்சில் உட்காருவான், ஒரு 25 நிமிஷம் ஒரு 30 நிமிஷம் தான் உட்காருவான்னு வைங்களேன், வந்து உட்காருவான், ஒரு ஜெபம் பண்ணுவான், ஒரு ப்ரேயர் அட்டன் பண்ணுவான், அப்படிதான் அவ்வளோதான், 4 பேரும் கிளம்பி அப்படியே போயிடுவாங்க. இவன் உள்ளே வந்தானோ இல்லையோ, இந்த ஏரியாக்காரங்க யாருமே உள்ளே வரதை முட்டாங்க, அப்படி தான் நிறைய அந்த மாதிரி ஒருத்தன். ஆனால் அவன்கிட்ட வந்து நான் சொல்லும்போது அப்படி தான் சொன்னேன், அவன்கிட்ட பேசும்போது சொன்னேன், எப்பா உனக்கு இதான் சின்ன வயசுடா, நீ இன்னும் வந்து இப்போ இன்னும் வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை. உடனே அவன் என்ன சொன்னான், நான் முடிச்சிட்டேன் பாச என் வாழ்க்கையே, நான் எங்கே ஆரம்பிக்கவே இல்லைன்றீங்க, முடிஞ்சு நான் வழி தவறி போயிட்டேன், தடுமாறிட்டேன், இனி வந்து எனக்கு என்னை திருத்தணும்னு நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் இன்னைக்கு எங்கே இருக்கான் என்ன என்னன்னு தெரில, அவனை கண்டுபிடிக்க முடியல, ஆனாலும் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் அப்படி இருக்கலாம், யாருன்னு தெரில, நீங்கள் ஒருவேளை அவனை மாதிரி ஒரு ரவுடித்தனம் பண்ணிட்டு கையில் கத்தியோடு அலையாமல் இருக்கலாம், ஆனால் வேறு ஏதோ ஒன்று நீங்கள் நினச்சிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் ஒரு வழி பிசகுனதுனால நீங்கள் ஒரு முடிகிற ஒரு காலகட்டத்துக்கு வந்திருக்கலாம், இல்லவே இல்லை, மறுபடியும்
அதே வழியில் உங்களை நடத்த கத்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜஸ்ட்டு 80 சொல்கிறேன், ஒரு 60 வருஷம் உங்களுக்கு நீங்கள் தப்பான வழியில் நடந்துட்டீங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் மரணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 25 வருஷம் நல்ல வழியில் நடந்தாலே, இந்த 60 வருஷம் செய்ய வேண்டியதை இந்த 25 வருஷத்தில் கண்டிப்பாக கத்தர் உங்களை கொண்டு செய்ய வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். செய்ய இதுதான் எனக்கு அப்படின்னு நீங்களா ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. நீங்க தப்பான வழியை சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுல நடந்து அவ்வளவுதான் இதுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த வழியிலிருந்து கத்தர் இன்னொரு வழியை கத்தர் ஓபன் பண்ண கத்தர் வல்லவர். இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை உனக்கு வைத்திருக்கிறேன். ஆமென். கத்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் உன் கோணலை செவ்வையாக்கி கத்தர் உங்களை வழி நடத்துகிற கத்தர். கத்தராய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிற கத்தர். நான் உனக்கு முன்னே போய் உனக்கான வழியை ஆயத்தம் பண்ணுவேன்னு கத்தர் சொல்றாரு. அதனால நான் நம்புறேன், தப்பான வழியில போன எல்லா பிள்ளைகளையும் கத்தர் இன்னைக்கு கை தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் மறுபடியும் உன்னை கொண்டு வர போறாரு. கத்தர் மறுபடியும் உன்னை அந்த வழியில கத்தர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. நீ மறுபடியும் ஓடுவ, நீ மறுபடியும் கத்தருக்காக செய்வ. உனக்கு ஒரு புது வஸ்திரத்தை கத்தர் தர்றாரு, உனக்கு ஒரு புது பாதரட்சியை கத்தர் தர்றாரு. ஆமேன். கத்தர் உன்னை கட்டி பிடிச்சி உன்னை முத்தம் செய்கிறார். இதுக்காக தான் அப்பா ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தார். இதுக்காக தான் ஏசப்பா உன ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தார். இல்ல வந்திருப்பா, வந்திருப்பா. ஆண்டவர் சொல்றாரு, வந்திருப்பா, நீ வந்திருப்பா, நீ வந்துருமா, நீ வந்துருமா, நீ வந்துருமா. இன்னும் ஆண்டவரிடத்துல நிறைய இரக்கம் இருக்குமா, இன்னும் நிறைய இரக்கம் இருக்குமா. உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் போகல, உன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் போகல, ஆண்டவர் உன் மேல வச்சிருக்கிற எதிர்காலம் இன்னும் போகல, அவர் உன் மேல வச்சிருக்கிற ஊழியதாக இன்னும் போகல. ஆண்டவர் இன்னும் உன்னை மறக்கல, இன்னும் உன்னை கத்தரை வெளியில் எடுத்து போடலை. உன்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் அவருடைய கையில் நீ கெட்டு போனதுனால தூக்கி போடுங்க ஆண்டவரே, தூக்கி போடுங்க ஆண்டவரே, தூக்கி போடுங்க ஆண்டவரே. பிசாசு ஒரு பக்கத்தில் இருந்துட்டு இன்னுமா இவனை கையில் வச்சுருக்கிறீங்க, இவனை தூக்கி போடுங்க, இவன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஆண்டவர் மட்டும் உன்னை கையில் வச்சுட்டு உன்னை தூக்கி போட மனசே இல்லாமல் மறுபடியும் உன்னை வணஞ்சிக்கணும்னு நினைக்கிறாரு. நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னா, நீ கொஞ்சம் இடம் கொடுத்துட்டேன்னா மறுபடியும் உன்ன கத்தர் வனைவேன்னு வாக்கு கொடுக்கிறாரு. மறுபடியும் ஒரு புதிய மனுஷனாய், ஒரு புதிய மனுஷனாய், இல்ல இல்ல, நீ பிறக்கும் போது உன்னிடத்துல இருந்த அந்த தலையெழுத்தை கத்தர் மீண்டும் எழுத போகிறார். நீ பிறக்கும் போது நீ எந்த காரணத்திற்காக உருவாக்கப்பட்டாயோ அந்த நோக்கத்தை கத்தர் நிறைவேற்ற போறாரு. கையை உயர்த்தி சத்தமா 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 ஜோம் பண்ணி, வாலிப தம்பி தங்கச்சிங்க எல்லாம் சத்தமா ஜோம் பண்ணுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். சத்தமா முழு பலத்தோட ஜோம் பண்ண தங்கச்சி, முழு பலத்தோட ஜோம் பண்ண தங்கச்சி. இல்ல இல்ல, நீ வழி மாறினவள் கிடையாது. இல்ல, ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, ஏதோ நீ வழி தடுமாறிட்ட, பரவாயில்ல. பிரயாணத்துல ஏற்ற தாழ்வுகள் வரத்தான் செய்யும். ஆண்டவர் அதை மன்னிச்சாரு, ஆண்டவர் அதை மறந்துடுறாரு. ஏதோ நீ சூழ்நிலை உனக்கு அப்படி பண்ணிட்ட, நீ யார் சொன்னாலும் கேட்கல, அந்த ஞானம் உனக்கு இல்லை. அதுக்காக அப்பா உன்னை கைவிட்டுறல, அப்பா இன்னும் உன்னை நேசித்தான் இருக்கிறாரு. மறுபடியும் உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, ஒரு நியூ லைஃபை கத்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு புது பாதையை வச்சிருக்கிறாரு. கத்தர் சொல்றாரு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வா, அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வா, அது எல்லாத்தையுமே விட்டுரு. நான் உனக்கு வைத்ததை, உனக்கு சொன்னதை செய்ய மழவும், உன்னை கைவிடுவதே இல்லை. கத்தருடைய ஒரு பெரிய பிரசன்னம் இங்க நிலாவுறத நான் பாக்குறேன். அவருடைய பெரிய மகிமை இருக்குது. நான் ரொம்ப பலவீனமாக தான் இருக்கேன், ரொம்ப டயர்டாக, ரொம்ப களைப்பாக தான் இருக்கிறேன். ஸோ நைட் ஃபுல்லாக ரொம்ப தூங்காமல் ட்ராவல் பண்ணிட்டே வந்தனால திருப்பி அகெயின் ட்ராவல் பண்ணணும். ஆனாலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நான் உணர்றேன். இன்னும் வந்து 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் கண்டினியூவாக. ஆனாலும் உங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஸோ வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க யாராவது ஒருத்தர், ஸோ இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க, யாருக்கும் தெரியாமல் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணுறவங்க, ஸோ இன்றைக்கே எடுத்து போட்டுருமா, இன்றைக்கே எடுத்து போட்டுரு, கொண்டு வந்து போட்டுரு, இல்லை பலிபீடத்தில் வச்சிரு, பிச்சு போட்டுரு. எந்தெந்த விதத்துலலாம் சத்ரு உன்னை வழி மாறி போக பண்ணணும் அது எல்லாத்தையும் விட்டுரு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிக்காத, நீ உன் வாழ்க்கையை அழிச்சிக்காத. ஆண்டவர் மறுபடியும் உன்னை அழைக்கிறார், உன்னை கூப்பிட்றாரு, நீ வா, நான் உன்னை வாழ வைப்பேன். வாலிப தங்கச்சிகளும் அப்படிதான், ஏதாவது ஒன்று மனசில் நினச்சி நீ பாட்டுக்கு அதை கற்பனை பண்ணிட்டு இருப்பேன்னு சொன்னால் விட்டுரு, விட்டுரு. ஆண்டவர் உன்னை மறுபடியும் கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன்,
நீர் அல்லவோ நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீர் அல்லவோ நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீர் இந்த உயிருடலில் உள்ளவரை பாட நீங்கதா இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதா இந்த உயிருடலில் உள்ளவரை பாட என் தேவனே என் ஜீவனே என் அன்பரே என் சொந்தமே என் தேவனே ஜீவனே என் அன்பரே என் சொந்தமே இந்த வானம் பூமியாவும் ஆளும் வானம் பூமியாவும் ஆளும் தேவன் இந்த உயிருடலில் உள்ளவரை பாட நீங்கதா என் தேவைய சொல்லி சொல்லி உம்ம துக்கப்படுத்த மாட்டேன் தேவையே முடிஞ்சவங்க ரெண்டு கைய மேல உயர்த்தி என் தேவனே சொல்ல 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 வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு முடியவே சத்தம் என் வாழ்க்கையை சீரமைக்கிறதுக்கு முடிய என் சொந்தமே இந்த வானம் பூமியாவும் ஆளும் இந்த உயிருடலில் உள்ளவரை பாட இந்த வானம் பூமியாவும் ஆளும் நிறைய பேர் பின்னாடி இருந்துட்டு வரீங்க, ஆனால் இனி நெக்ஸ்ட் வீக்லேருந்து கொஞ்சம் முன்னாடியே வந்துருக்கிற மாதிரி பண்ணுங்க. ஸோ இந்த இயர் இனி வந்து ஆகஸ்ட் வந்துட்டோம், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர், ஸோ ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்குது, 4 மாதம்தான் இருக்குது. நம்ம செய்த தவறுகள், நம்ம செய்த மீறுதல்கள், இது எல்லாத்தையுமே நினச்சி 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 அப்படியே இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் திரும்ப நீங்கள் வரவே முடியாது. சிம்சோன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவரிடத்தில் போகவே இல்லை, அவன் கடைசி வரைக்கும் போகவே இல்லை. கடைசியை எப்போ போனான் அப்படின்னு சொன்னால், அவனை கொண்டு போய் வேடிக்கை பொருளாய் அவன் விட்டு அந்த செத்துக்கோறோம் அப்படின்ற சூழ்நிலையில் தான் கடைசியாக போய் அந்த ரெண்டு தூணையும் பிடிச்சிட்டு கேட்குறான், எனக்கு இழந்து போன அந்த பலனை இன்னொரு டைம் நீ தருவீங்களா அப்படின்னு கேட்டான். ஆனால் ஆண்டவர் அந்த நிமிஷத்தில் அவனுடைய மனசனுடைய உடைவை பார்த்து யாருமே நம்பலை, ஆனால் அந்த பலன் அவனுக்கு திரும்ப வந்துச்சு. அதனால் நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, நீங்கள் கேட்டீங்கன்னா, நீ கேட்டால் போதும் மகன், நீ ஏசப்பாட்டை வந்தால் போதும், நீ வேறு எங்கு போனாலும் பாருங்கள் நிறைய பேர் தப்பு பண்ணி கையை அறுத்தவங்கெல்லாம் இருக்கிறீங்க. இன்னொரு பொண்ணுக்காக கையை அறுத்தவங்க கிடையாது, பையனுக்காக கையை அறுத்தவங்க கிடையாது, நீ நிறைய பேர் தப்பு பண்ணி கையை அறுத்துருக்கு. அப்படின்னா உன்னை குறித்த குற்றம் மனசாடிச்சு, ஒன்னே நீ தண்டிச்சிருக்கிற, ஒன்னே நீ செவத்துலேயே அடிச்சிருக்கிற, ஒன்னே நீ வந்து செருப்பில் அடிச்சிருக்கிற, உன்னை பார்த்து நீ என்ன கேவலமானவனாச்சே கேவலமானவளா அப்படின்னு சொல்லி உன்னை கூட்டு நீயே திட்டியிருக்கிற. பட் நீ உன்னை திட்டுறதுனாலேயோ
இல்லை நீ உன்னை அடிச்சுக்கிறதுனாலையோ, நீ உன்னை ஃபீல் பண்ணி, இங்கே இருக்கிற தண்ணி அடிக்கிற நிறைய தம்பிங்க வந்து, சிகரெட் அடிக்கிற நிறைய தம்பிங்க வந்து, நீ அடித்தது என்ன தெரியுமா, எதுக்கு அடிச்சு தெரியுமா, நான் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், கொடு இன்னொன்று கொடு இன்னொன்று கொடு அப்படி கூட நீ நினச்சிக்கலாம். ஆனால் உன்னை நீ தண்டிக்கிறதுனால, உன்னை நீ சிரிச்சிக்கிறதுனால, உன்னை கெட்டவன்னு நீ சொல்லிக்கிறதுனால கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாற போகிறதே இல்லை. ஆனால் உங்கள் வாழ்க்கை எப்போ மாறும் அப்படின்னு சொன்னால், நீ வந்து மறுபடியும் இந்த பலத்தை நீ எடுக்கணும்னா, கழுகு மேலே உயரத்தில் போய் நின்று காத்திருக்கும், காத்திருக்கும், வெயில் அது மேலே படும், உச்சி வெயில் படும், வலிக்கும். இதுக்கு முன்னாடி வெயில் அடித்தா அது மேலே வலிக்காது, ஏன்னா அதுக்கு நிறைய முடி இருந்துச்சு, ஆனால் இப்போ வலிக்கும். எல்லா வலியையும் தாங்கி தனிமையாக அப்படியே போய் மேலே நிற்கும். ஆனால் கொஞ்ச நாள் அந்த மழை லைட்டாக அந்த சாரல் விழும்போது, கொஞ்ச நாள் தாண்டி அந்த கழுகனுடைய இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கும். திரும்பி வரும் பாருங்க, ஒரு புது கழுகு, ஒரு நியூ கழுகு, அது வயசான கழுகாக தோற்றமளிக்கவே அளிக்காது. அது அதான் கத்தருக்கு காத்திருக்கிறதுக்கு கழுகுக்கு ஏன் ஒப்புறதுன்னா, அவ்வளோ வெயிட் பண்ணி அவ்வளோ டைமிங் அது காத்திருக்குமா உச்சி வெயிலில். அதனால் நான் நம்புகிறேன், நீங்கள் மட்டும் இனி இருக்கிற 4 மந்த்ஸ்ப்பா 4 மாதம்ப்பா, நான் என்ன நம்புகிறேன்னா, எங்கேயோ பிறந்து ஏதோ ஒரு கிராமத்தில் இருந்த எனக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சு, எனக்குன்னு ஒரு பிளானை வச்சு, என்ன ஒரு வழியில் வச்சு, என்ன நடத்தி உன் முன்னாடி ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்த முடியும்னா, உன்னை ஏன் நிறுத்த முடியாது, நீ ஏன் வர முடியாது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல பிரகாசிக்கிற சுடர்களாய் நிற்பீர்கள். திரும்பவும் சொல்கிறேன், நீ பெருசாக ரொம்ப அப்படி இப்படி நீ சாதிச்சு ஒரு பெரிய BMW பாடி காரு அப்படிலாம் நான் சொல்லலை, அதெல்லாம் நான் நோ ப்ராப்ளம், நீ ஒரு சும்மா அம்பாசிடர் வச்சுருந்தா போதும், இல்லைன்னா ஒரு மாருதி 800 வச்சுருந்தா போதும். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லிச்சு பாருங்க, அப்பொழுது நான் உனக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன். உங்கள் அப்பா பார்க்காத இளைப்பாறுதல், உங்கள் அம்மா பார்க்காத ஒரு இளைப்பாறுதல், அந்த இளைப்பாறுதலை நீ பார்த்தா போதும், அந்த இளைப்பாறுதலை நீ பார்த்தா போதும். அப்படியே சுமூகமாக, அப்படியே சமைதியாக, மெதுவாக, சந்தோஷமாக, அந்த மாதிரி ஒரு இளைப்பாறுதலை வாழ்ந்தா போதும். நான் நம்புகிறேன் அது தூரமாக இல்லை, கண்டிப்பாக ஆண்டவர் தருவார். அதனால் இந்த 4 மந்த்ஸில் உன்னுடைய கண்ணீரை கத்த ரொம்ப கேட்பார், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது. அதுவும் இளம் வயசில் நீ வடிக்கிற கண்ணீர் கண்டிப்பாக வீணாக போகவே போகாதுப்பா, போகவே போகாதுப்பா. ஆண்டவர் அதை அவ்வளோ நீ போ, நீ இந்த எப்போ நீ இப்போ இந்த ஜபத்தில் இருக்கிற யார் எந்த தெருவில் நீ அழுறியோ, அதே தெருவில் 20 வருஷம் தாண்டி நீ போய் நிற்கும்போது கண்டிப்பாக உன் தலையெழுத்து மாற்ற, கத்தருடைய வருகை தாமதிச்சுன்னா அந்த தெருவில் நீ தலையெழுத்து மாற்றப்பட்டு தான் போவேன். ஆ, நீ எழுதி வச்சுக்கோ, நீ எழுதி வச்சுக்கோ, நீ எந்த தெருவில் நடந்து நீ ஜோம் பண்ணியோ அந்த தெருவில் 10 வருஷம் தாண்டி நீ காரில் போகல, என் பேரை நீ மாற்றிக்கோ கண்டிப்பா. நீ அந்த இடத்துல இல்லை, நீ அந்த இடத்துல காரணம் வெறும் அந்த இடத்துல நீ சந்தோஷமா தான்ப்பா நீ போவ. நீ எந்த கிரவுண்ட்ல அழுதியோ, நீ எந்த வாகனத்துல அழுதியோ, நீ எந்த இடத்துல ஆண்டவரை தேடினியோ, அந்த இடத்துல 10 இயர்ஸ் தாண்டி நீ அந்த இடத்துல உயர்ந்திருக்கிறதுனுடைய கண்ணுகள், வேற எதுவுமே வழி இல்லைப்பா, வழி இல்லைப்பா. அதனால ஆண்டவரை பிடிச்சிக்கோ, உறுதியா பிடிச்சிக்கோ, பற்றி பிடிச்சி. நடிப்பெல்லாம் செல்லாத சாமி, எத்தனை நாள் செல்லும்னு நினைக்கிறீங்க, எத்தனை நாள் யாரு எல்லாம் ஏமாத்தி எத்தனை நாள் பழைக்க முடியும், ரொம்ப நாளெல்லாம் ஏமாத்தி பழைக்க முடியாது, அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வீண், அதெல்லாம் வேஸ்ட். அதனால் இனி இருக்கிற அந்த 4 மந்த்ஸில் உன்னை உயர்த்த போகிறவர் கர்த்தர், உன்னை கண்காணிக்கிறவர் கர்த்தர், உன்னை பார்க்குறவர் கர்த்தர். நீ நல்லா வாழ்ந்து எனக்கு ஒன்றும் தரப்போகிறதில்ல, ஆனால் ஆண்டவர் உன்னில் ரொம்ப மகிமைப்படுவார். அதனால் காணாமல் போன ஆடாகிய என்னை தேடுவீராக, தேடுவீராக. உங்கள் நிறைய பேரை, உங்கள் பேரை ஆண்டவர் அவருடைய லிஸ்ட்டில், அவருடைய கையில் இழுக்கிற, அதான் கோயம்புத்தூர் பட்டணத்துக்குன்னு ஒரு லிஸ்ட் அவர் கையில் இருக்குது, என் பேர் இருக்கும், உன் பேர் இருக்கும். ஆனால் நிறைய பேருடைய பேர் ஒருவேளை இருக்கா இல்லையான்ற ஒரு சந்தேகத்தில் கூட வந்திருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், மறுபடியும் உன் பேரை அவருடைய லிஸ்ட்டில் கத்தர் எழுதுவார். நீ ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாய் மாறுவாய். உன் வழியை கத்தர், வழி மாறிடுவேனோ பாஸ்டர்னு பயமாக இருக்குதா, இல்லை, உன்னை நேர்த்தியாய் நடத்துகிற கத்தர் உன்னை அழுதுலேருந்து தப்பு வைப்பார், உன்னை அழகாக தப்பு வைப்பார். இதை என்னென்னு விடவே முடியாதோ பாஸ்டர், இல்லை, கத்தர் உன்னை விட வைப்பார், அதற்குரிய தைரியத்தை தருவார். அது கத்தரிடத்தில் இருக்கிறது. கையை உயர்த்தி எல்லாரும், நீங்கள் வாலிப தம்பி தங்கச்சி ஜெபம் பண்ணும்போது பின்னாடி இருக்கிற தகப்பன் தாயார் எல்லாரும் என் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதத்தில் ஒரு எழுப்புதல் வேணும் ஆண்டவரே, எங்கள் வாலிபர் மத்தியில் ஒரு எழுப்புதல் வேணும் ஆண்டவரே. உலகத்தை கலக்கிற பரிசுத்தவான்கள் இங்கே எழும்புவார்களாக இயேசுவே. ஒரு பெரிய குருசேடு, ஒரு பெரிய குருசேடு. இதோ 100,000 பேர் அந்த குருசேடில் அட்டன் பண்ணுறாங்க. அந்த 100,000 பேருக்கு முன்னாடி மேடையில் இதோ கம்ஃபர்ட் சர்ச்சில் இந்த சத்தத்தை கேட்குற ஒரு வாலிப தம்பி, ஒரு வாலிப தங்கச்சி,
அந்த 100,000 பேருக்கு முன்னாடி நின்று ஆண்டவர் பெரியவர் என்ற வார்த்தையை சொல்ற அளவிற்கு அடுத்த எழுப்புதல், அடுத்த எழுப்புதல், அடுத்த அக்னி என் பிள்ளை மூலமா போடுறதற்கு இப்போ இப்போ அவனை கொண்டு வாங்க ஆண்டவரே. சத்தமா அழுது கெஞ்சு இயேசுவேன்னு கூப்பிட்டு முழு பலத்தோட, எஸ் எஸ் என் தேவன் நீங்க தான் ஆண்டவரே, என் தேவன் அந்த பையன் இல்ல அந்த பொண்ணு இல்ல, என் தேவன் நீங்க தான், என் தேவை நீங்க தான், என் தேவை நீங்க தான். நீ எங்க போனாலும் கர்த்தர் உன்னை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்த முடியும். நீ எங்க போனாலும் அந்த இடத்துல அம்மாவுடைய கம்பல்ஷன், அப்பாவுடைய கம்பல்ஷன்ல நீ அந்த இடத்துல போயிருக்கலாம், எனக்கு பிடிக்கவே இல்லை நீ சொல்லலாம், ஆனா கர்த்தர் உன்னை அழகா கொண்டு வந்து எதிர்காலத்தை நிறுத்துவாரு. இப்ப சொல்லுங்க, நான் இன்னையோட விட்டுறேன், இன்னையோட தூக்கி போடுவேன். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. தேவையே சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டே, என் தேவையே என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டே, என் இதயமே நீங்க கையுமாலுவேந்தி, என் தேவனே என் ஜீவனே என் அன்பரே என் சொந்தமே என் தேவனே என் ஜீவனே அன்பரே என் சொந்தமே. இந்த வானம் பூமியாமான் தேவன் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கள், இந்த வானும் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதா, இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கள், என்னை கண்மணி போல் காத்த தேவ் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வை தேவன் அல்லவோ, கண்மணி போல் காத்ததே நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வை தேவன் அல்லவோ, இந்த வானும் பூமியாவும் வாழும் தேவன் சொல்லுங்க, இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க தான், இந்த பானம் பூமியாவும் ஆளும் தேவன். அப்பா இப்ப எங்க பிள்ளைங்க மேல இந்த சத்தத்தை கேக்குற பிள்ளைங்க மேல உங்க அக்கினி, உங்க அக்கினி கைய புடிச்சிருங்க ஆண்டவரே. அந்த பிசாசு கட்டி வச்சிருக்கிற அந்த கட்டுகள் இப்பொழுது உடையட்டும், அந்த கண்களை இப்ப தெளிவாக்குங்கப்பா. என் பிள்ளைக்காக நீ ராயத்தை மண்ணி இருக்கிறதை காணும்படி இப்ப ஒரு தரிசனம், இப்ப ஒரு தரிசனம், இப்ப ஒரு அபிஷேகம். என் பிள்ளைக்குன்னு வச்சிருக்கிற தரிசனம், என் மகனுக்குன்னு வச்சிருக்கிற அந்த தரிசனம் இப்பொழுது அந்த வியாதியிலிருந்து விடுதலை. அவன் மனசுல, அவன் சரீரத்துல, ஆண்டவர் அவன் சிந்தையில என்ன காரியம் ஓடிட்டு இருந்தாலும் அதிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து, விடுதலையை கொடுத்து இயேசுவே என் பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துங்கப்பா. இது ஆகாதுன்னு தள்ளப்பட்ட கல்லுப்பா, இது வேண்டான்னு தள்ளப்பட்ட கல்லுப்பா, ஆனா ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை தலைக்கு மூளை கல்லா மாத்துவேன்னு சொன்னீங்களே, ஜெபிக்கிற தம்பி தங்கச்சிங்க சத்தம் போட்டு கை வலிச்சா கூட பரவாயில்ல, கைய மேல உயர்த்தி இயேசுவேன்னு கூப்பிட்டு, எஸ் 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 சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டு, நன்றியப்பா நன்றியப்பா நன்றி இயேசு, நீங்க என்ன தூக்கணும், நீங்க என்ன விடுதலை ஆக்கணும், நான் தப்பான வழியை சூஸ் பண்ணிட கூடாதுப்பா. என் ஃபேமிலியில இருக்கிற எங்க அம்மா பட்ட கஷ்டம், எங்க அப்பா பட்ட கஷ்டம், என் முன்னோருடைய எந்த சாபம் என்ன தொடரக்கூடாது, நான் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது, எங்க ஃபேமிலி இருக்கிற வழியில் நான் போயிடக்கூடாது, சத்தமா ஜெபம் பண்ணணும். எஸ் இன்னைக்கு இந்த இந்த இடத்துல நீ வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தர்றாரு, கர்த்தர் பதில் தர்றாரு, அவர் பார்க்கிறார். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஓ என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன்.
என்னத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்ற சொல்ல மாட்டே இதயமே பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறாங்க. வாலிப தம்பி மேல தங்கச்சி மேல ஒரு பெரிய கிருபை இருக்கட்டும். இப்போ ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது எல்லாத்தையும் என் பிள்ளை தூக்கி போட்டுறணும் ஆண்டவரே. இனி வேண்டாம், இனி அசுத்தம் வேணாம் ஆண்டவரே, இனி வேண்டாம் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, வேணாம்ப்பா, அது வேணாம். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மெச்சூட கொடுங்கப்பா ஆண்டவரே. உனக்கு கற்று தந்தவங்கள விட உன்னை ஞானவானா மாத்துவேன்னு சொன்னீங்கல்ல ஆண்டவரே. எங்க பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்குற டீச்சர்ஸை விட அவங்கள ஞானவான்களா மாத்துறதுக்கு நீங்க நல்லவரப்பா. மெச்சூட தாங்க ஆண்டவர். அவங்க நல்லா சம்பாதிக்கணும், அவங்க உங்களுக்கு ஊழியம் செய்யணும், அவங்க மகிமையான இடத்துல இருக்கணும். உங்க வருகை தாமதிச்சுன்னா நானும் உயிரோடு இருந்தா உங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் 50 பேருக்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி, 200 பேருக்கு அதிபதி, இந்த இடத்துல மேனேஜர், இந்த இடத்துல போஸ்ட், இதெல்லாம் என் கண்ணில் பார்த்துட்டே சந்தோஷப்படணும் ஆண்டவர். இந்த கிருபையை கத்தத்தாரும் உங்கள் பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை கத்தர் ஆசீர்வதியும். 1, 30, 60, 100 மாய் பலன் கொடுக்கும். இந்த திருச்சபையில் நாங்கள் கட்டப்போகிற அந்த கிச்சன் வேலைகளை கத்தர் ரொம்ப அழகாக மாற்றி கொடுத்து தேவைகளெல்லாம் கத்தர் ஆச்சரியமாய் சந்திப்பீராக ராஜா. உங்கள் பாதத்தை முத்தம் செய்கிறோம், இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ் லார்ட், ப்ரைஸ்.